மார்க் எழுதின சுவிசேஷம் பதினஞ்சாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பதாக நாம் மார்க் பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து முப்பத்தி ரெண்டை வாசித்து இயேசு சிலுவைக்கு போகிற அந்த பகுதி இல்லையா சிலுவைக்கு ஆக்சுவலாக கொண்டு போகப்படுகிறார் அவரை பாடுபடுத்துகிறாங்க அடிக்கிறாங்க நிந்திக்கிறாங்க அப்புறம் போய் சிலுவையிலே அரைகிறாங்க அந்த பகுதி அதை வாசித்தோம் நான் உங்களுக்கு என்ன காமிச்சேன்னா எப்படி பைபிளில் இயேசுடைய சிலுவை பாடுகள்னு வர்றப்போ ரொம்ப அதிகமாய் வலியுறுத்தப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் அவர் எப்படி அவமானப்பட்டார் என்ற அந்த ஒரு காரியம் பைபிளில் குறிப்பாக மத்திய மார்க் லூக்காவில் வலியுறுத்த மத்திய குறிப்பாக மத்திய மார்க்கில் லூக்காவிலையும் கூட வலியுறுத்தப்படுகிறது எப்படி வலியுறுத்தப்படும் பொதுவாக நாம் இயேசுடைய சிலுவை பாடுகள் என்று சிந்திக்கிறப்போ நாம் அவருடைய வலி வேதனை அப்படி சிந்திப்போம் அடித்தப்போ எப்படி வலிச்சிருக்கோம் முதல்ல அவரை வாரநாள் அடித்தப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அல்லது கை காலில் ஆணி அடித்தப்போ சிலுவையில் அவரை அரைஞ்சப்போ அவருக்கு எப்படி அது வலிச்சிருக்கும் அப்படின்னு தான் நாம் பொதுவாக சிந்திப்போம் நினைக்கிறேன் பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் போன்ற மூவிஸில் அதை ஓரளவுக்கு ரீசனபுளாக டெபிக் பண்ணியிருக்காங்க அதை அதை காமிச்சிருக்கிறாங்க ஸ்க்ரீனில் கூட எப்படி அவர் அதை வேதனைப்பட்டுருப்பார் என்ற அந்த ஒரு ஆங்கிளில் இருந்து ஆனால் நீங்கள் மத்திய மார்க்கு லூக்காவை எடுத்து ஆக்சுவலாக அவர் பாடுபடுற அந்த பகுதியை வாசித்தீங்கன்னா உதாரணத்துக்கு மார்க் பதினஞ்சை கவனமாக வாசித்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா மத்திய மார்க் லூக்காவில் அவருடைய இந்த வலி வேதனை வலியுறுத்தப்படுகிறத விட ரொம்பவே அதிகமாக எது வலியுறுத்தப்படுறதுன்னா அவருடைய வலியுறுத்தப்படுகிறதுனா அவருடைய அவர் பட்ட அவமானம் அவமானம் வலி வேதனை பற்றி ரொம்ப இந்த மத்திய மார்க் லூக்காலாம் ஒன்றும் ரொம்ப சொல்கிறது இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் சிலுவையில் அறையப்பட்டவங்க எப்படி டார்ச்சர் பண்ணப்பட்டிருப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் எதை ரொம்ப வேதம் வலியுறுத்துகிற மாதிரி தெரியுதுன்னா அவர் அவமானம் எப்படி எப்படி அவரை அவமானப்படுத்தினாங்க எந்த அளவுக்கு அவமானப்படுத்துனாங்க அதனால தான் நான் கடந்த ரெண்டு வாரமாக இந்த அவமானத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் சிலுவையில் அவர் பட்ட அவமானம் எந்த அளவுக்கு அவர் அவமானப்பட்டார்ன்றது உங்களுக்கு காமிச்சேன் அது மட்டும் இல்லை அதனுடைய அர்த்தத்தை சொன்னேன் ஏன் அந்த அளவுக்கு அவர் அவமானப்பட்டார் நாம் அவருடைய மகிமையில் பங்கேற்கும்படி நாம அவருடைய மகிமையில் பங்கேற்கும்படி அவர் என்ன பண்ணார் நம்முடைய அவமானத்தில் பங்கேற்பார் ஸோ தட் வி மைட் இன் ஹிஸ் குளோரி ஹி ஷேர்டின் அவர் ஷேம் அவர் பட்ட அவமானம் வந்து அவர் அவமானம் கிடையாது நம்முடைய அவமானம் அது அவர் சுமந்த அந்த அவமானம் வந்து நம்முடைய அவமானம் ஏன்னா அவர் ஒன்றும் பாவம் செய்யலையே நான் போன தடவை காமிச்சம் போன வாரம் பார்த்தோம் இல்லையா பாவத்துக்கு அப்புறம் தான் அவமானம்ன்ற ஒரு காரியமே இந்த உலகத்துக்குள்ளே நுழையுது அவமான நிலையே மனுஷன் பாவம் செஞ்ச பிறகு தான் நுழைஞ்சிது அதுக்கு முன்னால் அவமானன்ற எதுவுமே இல்லை உலகத்தில் அப்போ பாவிகளுக்கு தான் அவமானம் வந்து ஒரு ஏற்ற விளைவு பாவிகளுக்கு தான் அவமானம் தகும் இயேசுக்கு தகாது இயேசு மகிமைக்கு மட்டும் பாத்திரர் அப்போது ஏசு இப்படி அவமானப்படுறாருன்னா ஏன் பைபிள் கொடுக்குற வழக்கம் என்னன்னா எனக்காக அவமானப்பட்டாரா சொல்லுங்க எனக்காக தனக்காக கிடையாது அவர் எந்த பாவம் செய்யலையே அவர் செஞ்ச பாவத்துக்காக அவமானப்படல என்னுடைய பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டார் அதன் விளைவாக தான் அப்படி அந்த அவமானத்தை சகித்தார் சுமந்தார் ஏன் நான் வந்து ஒரு விதமான கனத்தையும் மகிமையும் பெறும்படி ஏன் என்னை போல் எனக்கு சப்ஸ்டிடியூட்டாக சிலுவையில் அங்கே எனக்கு பதிலாக சிலுவையில் எனக்கு வர வேண்டிய அவமானத்தை அவர் எடுத்துக்கிறார் அப்போ தான் அவருக்கு வர வேண்டிய மகிமையில் எனக்கு ஒரு பங்கு கிடைக்கும் நம்மளை போல் ஆயிட்டார் ஏன்னா நாம் அவரை போல் ஆகும்படி வானத்திலிருந்து இறங்கி வராரு வாழ்கிறாரு அப்புறம் எவ்வளோ கீழே போக முடியுமோ சிலுவையில் போய் அடிமட்டத்துக்கு போயிட்டு ஏன் நம்மளை போல் ஆனார்னா நாம் அவரை போல் ஆகும்படி அதுக்கப்புறம் உயிரோடு எழும்பி இதெல்லாம் பார்த்தோம் நம்ம இல்லையா ஸோ இதெல்லாம் ஒரு ரெண்டு வாரமாக நம்ம பார்த்துட்டோம் எப்படி அவமானப்பட்டார் ஏன் அவமானப்பட்டார் நாம் இதிலேருந்து எப்படி பயனடைகிறோம் எல்லாம் பார்த்தோம் இப்போ இது ரெண்டு வாரம் பேசினதுனால இன்றைக்கு நான் வேற ஒரு காரியத்தை பேச கடமைப்பட்டிருக்கிறேன் ஐ ஃபீல் கம்பல்ட் அதை பேச என்ன இழுக்குது அது அதனால தான் இதை இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்றதை சொல்கிறேன் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சிலுவையில் இயேசு தொங்குறப்போவே அங்கே அவருக்கு ஒரு மகிமை உண்டு அவருக்கு ஒரு மகிமை உண்டு நல்ல கானிங்க சிலுவையில் அவர் தொங்குறப்போ அவருக்கு மகிமை உண்டு சொல்லப்போனால் அவர் சிலுவையில் மகிமைப்படுத்தப்படுகிறார் அல்லது இப்படி சொல்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறத வித்தியாசம் வித்தியாசமாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சிலுவையில் தொங்கினவர் வந்து ஒரு காமன் கிரிமினல் கிடையாது சிலுவையில் தொங்கினவர் ஒரு மகிமையான ராஜா என்பதை பார்க்க போகிறோம் இன்றைக்கு அல்லது இப்படி சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் தாண்டி போகிறேன் கேளுங்க அவர் அங்கே சிலுவையில் தொங்கிகிட்டு இருக்கிறப்போவே ஆளுகிறார் எப்படி சிலுவையில் தொங்கின இயேசு தொங்குறப்போவே ஆண்டார் இதெல்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் நீங்கள் ரெண்டு வாரம் செய்தி கேட்டிருந்தேன் எப்படி இருக்கணும்னா என்னங்க தலையில் திருப்புறீங்க ரெண்டு வாரமாக அவமானப்பட்டார் இன்றைக்கி வந்து அமைமைப்படுத்தப்படுறாருன்றீங்க சிலுவையில் தொங்குறப்போவே அவருக்கு ஒரு மகிமை உண்டு அப்படின்றீங்க அப்படின்னு ஒருவேள் உங்கள் மனசில் தோணலாம் இல்லையா ரெண்டு வாரமாக அவர் சிலுவையில் பட்ட அவமானத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி என்ன சொல்கிறேன் அவர் சிலுவையில் தொங்குறப்போவே அவருக்கு ஒரு மகிமை உண்டு கண்கள் இருக்கிறவர்கள் அதை பார்க்கலாம் அப்போ அவமானம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை இருக்குது அவமானத்துக்கு பின்னால் மறைமுகமாக இந்த மகிமையும் உண்டு கண்கள் திறக்கப்பட்டவர்கள் மட்டுமே இதை பார்க்கலாம் எல்லாரும் பார்க்க முடியாது அந்த மறைமுகமாக இருக்கிற அந்த மகிமை தான் இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன் அவர் அங்கே சிலுவையில் தொங்குறப்போ ராஜாவாக தானே தொங்குறாரு இல்லை ராஜாவாக இருக்கிறத நிறுத்திட்டாரா ராஜாவாக தான் தொங்குறாரு இன்னும் கேட்டால் நான் இப்படி சொல்கிறேன் ராஜாவாக தொங்குறாருன்றது மட்டும் இல்லை அவர் சிலுவையில் தொங்குறப்போவே ஆண்டார் ஆதி கிறிஸ்தவர்கள் முதல் இரநூறு முந்நூறு ஆண்டுகளில் இருந்த அந்த கிறிஸ்தவர்களில் பெரிய பெரிய பிரச்சனை அப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா க்ரைஸ்ட் ரெயின்டு ஃப்ரம் த ட்ரீ கிறிஸ்து மரத்திலிருந்து ஆண்டார் அப்படின்வாங்க கிறிஸ்து மரத்திலிருந்து சிலுவை மரத்தை சொல்கிறாங்க மரத்திலிருந்து ஆண்டார் இதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் எப்படி இது உண்மைன்றதை பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னேன் என்ன பார்க்க போகிறது இல்லை என்றதை சொல்லி தெளிவுபடுத்திடுறேன் என்ன பார்க்க போகிறது இல்லை என்று இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறது இல்லைன்னா நம்முடைய மகிமையை பார்க்க போகிறது இல்லை அதாவது நமக்கு தேவன் கொடுக்க விரும்புகிற அந்த கணத்தையும் அந்த மகிமையையும் பெருசாக இன்றைக்கு பார்க்க போகிறது இல்லை அது இன்றைக்குடைய சப்ஜெக்டே கிடையாது அது ரெண்டு வாரமாக பார்த்துட்டோம் வேற ஒரு காரியத்தையும் இன்றைக்கி பெருசாக பார்க்க போகிறதில்ல அது என்னென்னா சிலுவைக்கு முன்ன பின்னே இருக்கிற இயேசுனுடைய மகிமையும் பெருசாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது கிடையாது சிலுவைக்கு முன்னாலேயும் இயேசுக்கு மகிமை இருக்குது சிலுவைக்கு பிறகும் இயேசுக்கு மகிமை இருக்குது இல்லையா அவர் மறிக்கிறதுக்கு முன்னால் அவர் பாடுபட்டு மறிக்கிறதுக்கு முன்னாலேயே அவருக்கு ஒரு மகிமை இருக்குது வித்தியாசமான மகிமை தண்ணீரை ரசமாக மாற்றப்போ ஒரு மகிமை வெளிப்படுது இல்லையா அவருடைய அற்புதங்கள் மூலம் அவர் மகிமை வெளிப்படுது தண்ணீர் மேல் நடக்கிறப்போ ஒரு மகிமை வெளிப்படுது பிசாசை விரட்டுறப்போ மகிமை வெளிப்படல வெளிப்படுது போதிக்கிற ஒரு மகிமை வெளிப்படல வெளிப்படுது அதெல்லாம் வந்து அதை பற்றி சப்ஜெக்ட் கிடையாது சிலுவை பாடுகள் மரணம் அதுதான் சப்ஜெக்ட்டு உயிர்த்தழுதலில் அவருக்கு ஏற்படுகிற மகிமை அதுக்கப்புறம் பரம்பரிய அவர் பிதாவின் வலது பார்த்ததற்கு உட்கார்ந்து வீட்டு ஆளுகிற அந்த மகிமையும் இன்றைக்கு அது வந்து சப்ஜெக்ட்டு கிடையாது அதை பற்றி நம்ம இன்றைக்கு பேசவில்லை நல்லா ஃபோக்கஸ்டாக பிடிச்சிக்கோங்க சிலுவையில் அவர் தொங்குகிறப்போ அவருக்கு இருக்கிற மகிமை வெளிப்படுகிற மகிமை அதுதான் இன்றைக்கு ஃபோக்கஸ் பண்ணுகிறோம் இயேசுனுடைய சிலுவை மகிமை அப்படின்னு சொல்லலாம் வேணாம் இதை நீங்கள் இதை நான் ஏன் பேசுகிறேன்னா இது போன ரெண்டு வாரம் இப்படி அவர் சிலுவையில் அவமானப்பட்டாருன்றதை பேசுனதுனால பேசுகிறேன் ஆனால் வெறும் அதனால் கிடையாது அவர் எந்த அளவுக்கு அவமானப்பட்டாரோ அந்த அளவுக்கு அந்த அவமானத்துக்கு பின்னால் ஒரு மகிமை இருக்குது நான் காமிக்கிறேன் இன்றைக்கி ஏன் நான் பேசுகிறேன்னா இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா இது வந்து வேதத்தினுடைய போதனை இது வந்து வேதத்தினுடைய போதனை வேதம் இதை போதிக்கிறதுனால இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன் நீங்கள் கேட்கலாம் நான் எதுக்கு இந்த மாதிரி போதனை கேட்கணும் இதில் எனக்கு என்ன இருக்குது எப்போவுமே ஜனங்களுக்கு அந்த ஒரு கேள்வி இருக்குதுல்ல எனக்கு இதில் என்னங்க இருக்குது சரி நீங்கள் சொல்கிறது என்னமோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சிலுவையிலேருந்து ஆண்டார் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரைட்டு இதுலேருந்து எனக்கு என்னங்க கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு சொல்கிறேன் இதை நீங்கள் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு வந்து உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படணும் தான் உங்களுக்கு உதவி செய்யணும் இது இது எல்லாருக்கும் புரியும்னு நான் சொல்ல முடியாது கேரண்டி பண்ண முடியாது ஆனால் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இதை பார்த்துட்டீங்கன்னா எல்லாத்தையுமே வித்தியாசமாக பார்ப்பீங்க இன்றைக்கு நம்ம பேசுகிற காரியத்தை கவனித்து ஆவியானவருடைய உதவினால் புரிஞ்சு கொண்டீங்கன்னா இதனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்குமானால் நான் சொல்லுகிறேன் கேளுங்க உலகத்தையே வேறு மாதிரி பார்ப்பீங்க நீங்கள் எல்லாத்தையுமே வித்தியாசமாக பார்ப்பீங்க இன்னொரு காரணம் இது ஏன் உங்களுக்கு உதவும்னா இது உங்களை திருப்திப்படுத்தும் எது இந்த காட்சி இயேசு சிலுவையில் தொங்குறப்போ வெளிப்படுகிற அந்த மகிமையான அந்த காட்சி வந்து நீங்கள் பார்த்துட்டிங்க நான் அதை பார்க்க முடிஞ்சால் அது உங்களை உங்களை என்ன பண்ணும் அது திருப்தி சொல்லுங்கள் திருப்திப்படுத்தும் அதாவது ஏங்க இதை நான் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் ஏங்க உங்கள் உள்ளமே இதுக்காக ஏங்குது உங்களுக்கே தெரிலன்னுவன் உங்கள் உள்ள என்னத்துக்காக ஏங்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் உங்களுக்கும் எதுக்காக ஏங்குது ஏன்னா எனக்கு தெரியும் ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளமும் எதற்காக ஏங்குதுன்னு எனக்கு தெரியும் ஒரு மனுஷனுக்கு நீங்கள் இந்தாப்பா வேண்டிய சாப்பாடு வச்சுக்கோ இந்த வாழ்கிறதுக்கு வீடு வச்சுக்கோ குடும்பம் வச்சுக்கோ எல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சும்மா உட்காரன்னு சொன்னால் உட்கார மாட்டான் அவன் என்ன விரும்புவான் என்னத்தையாவது ஒரு மகிமையான காட்சியை பார்க்கணுன்னு விரும்புவான் அது வரைக்கும் அவனால் சும்மா இருக்க முடியாது மனுஷனாலே அப்படி தான் மனிதர்கள்னாலே அப்படிதான் என்னத்தையாவது நம்ம பெருசாக மகிமையாக ஒரு அழகாக என்னத்தையாவது பார்த்துடணும் அதனால்தான் பாருங்கள் டைமும் பணமும் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஃப்ளைட்டு பிடிச்சி எங்கேயாவது தூரமாக போய்ட்டு ஒரு இயற்கையின் அழகான காட்சிகளை பார்த்துக்கிட்டு அப்படியே ரசிச்சிகிட்டு இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு லைஃப் ஆகும் டைமும் பணமும் இல்லாதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்க ஃப்ளைட்டு பிடிச்சி போக முடியல ஆ சரி அதான் ஃபோன் தான் இருக்குல்ல ஃபோன் எடுத்துக்கிட்டு ஃபோனில் அப்படி தொலைந்து போயிடுறாங்க அப்படியே என்னத்தையோ அதாவது என்ன பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏதோ என்னமோ அவங்கள வந்து இருக்குது என்னத்தையும் பார்த்து ரசிக்கணும் அது வந்து ஜோக்ஸாக இருக்கலாம் அல்லது கெட்ட காரியங்களாக கூட இருக்கலாம் நல்ல காரியங்களாக கூட இருக்கலாம் என்னமோ ஆக மொத்தத்தில் ஒரு அழகான ஒரு மேன்மையான ஒரு மகிமையான மகிமையை பார்க்கணுன்ற ஒரு ஆசை ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளேயும் இருக்குது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஏன் தெரியுமா எனக்கு தெரியும் ஏன்னா வேதம் போதிக்குது இதெல்லாம் இந்த ஆசையை கடவுளே வச்சுட்டார் இந்த ஆசை யார் வச்சது கடவுள் வச்சார் தான் தான் மனுஷன் வந்து வெறும் வேலை இருந்தால் பற்றாது குடும்பம் இருந்தாலும் பற்றாது அதையும் தாண்டி அவனுக்கு இது வேணும் கடவுள் இந்த ஆசை ஏன் திரும்ப வச்சாரு இந்த ஆசை கடவுள் தான் வச்சார் ஆனால் பிசாசு திருப்பிக்கிட்டு இருக்கான் அவன் வசதிக்கு பாருங்க ஆனால் கடவுள் ஏன் இந்த ஆசையை வச்சாருன்னா அந்த ஆசையை திருக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் அவருடைய மகிமையை பார்க்குறப்போ தான் உங்கள் உள்ளம் திருப்தி அடையும் சரி அவருடைய மகிமை கடவுளுடைய மகிமை எங்கே பார்க்கலாம் இயற்கையில் பார்க்கலாம் நம்பர் ஒன் பார்க்கலாமா நிச்சயமாக பார்க்கலாங்க ஸோ அந்த ஃப்ளைட் பிடிச்சி போய் பார்க்குறவங்கள நான் ரொம்ப குறை சொல்ல மாட்டேன் பார்த்துக்கிட்டோம் ஆனால் அதை விட எங்கே சூப்பராக பார்க்கலான்னா வேதத்தில் பார்க்கலாம் எங்கே வேதத்தில் வேதத்துக்குள்ளே எங்கே பெஸ்ட்டாக பார்க்கலாம் இயேசுவில் பார்க்கலாம் ஏசுவில் எங்கே ரொம்ப சிறந்த விதத்தில் பார்க்கலாம் சிலுவையில் பார்க்கலாம் அதனால தான் இன்றைக்கி நான் இதை பேசுகிறேன் இந்த காட்சி உங்களை திருப்திப்படுத்துன்றது மட்டும் இல்லை உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் சரி அது சொல்லி நம்ம கடந்து போகலாம் ஏன் இதை பேசுகிறேன்ற காரணம் இதுக்கு மேலே சொல்ல தேவலை நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் முதலாவது இது வேதத்தினுடைய ஒரு போதனை என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் என்னமோ ஏன் ஏன் ஐடியாவை நான் கொடுக்கல ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவையும் போதிக்க வர வர விரும்பல இது வேதத்தினுடைய போதனை என்பதை காண்பிக்க விரும்புகிறேன் ரெண்டாவது சிலர் இதை கண்டுட்டார்கள் என்பதையும் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் சிலர் இதை பார்த்துட்டாங்க எல்லாம் கண்ணும் பார்க்கல இதை எல்லாம் கண்ணும் பார்க்கவும் முடியாது ஆனால் சிலர் பார்த்துட்டாங்க ஆவியானருடைய உதவியில் சிலர் பார்த்துட்டாங்க அதையும் காண்பிக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கொஞ்சம் மிக்ஸாகி வரும் சீக்வென்ஷியலாக எக்ஸாக்டாக வரும்னு சொல்ல முடியாது ரெண்டுமே அப்படியே கலந்து வரும் வேதத்தினுடைய போதனைன்னு காமிக்கிறேன் இது சிலர் பார்த்துட்டாங்கன்னு காமிக்கிறேன் மூணாவது நீங்கள் பார்க்கும்படி உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் ஆவியானவருடைய உதவியோடு நாம் வேதத்தின்படி சிந்திப்போமானால் தியானிப்போமானால் நம்மளால் பார்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன் பிறகு இதை நம்ம வாழ்க்கைக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணலான்றத ஒன்று ரெண்டு சஜஷன் கொடுக்குறேன் சரி முதலாவது இது வேதத்தினுடைய போதனை எது வேதத்தினுடைய போதனை இந்த கருத்து எந்த கருத்து சிலுவையில் அவர் தொங்குறப்போவே அவருக்கு ஒரு மகிமை உண்டு ஆமா மேற்பூச்சா பார்க்குறப்போ அவமானம் தெரியுது ஆனால் கண்ணு தெரிகிறவர்களுக்கு அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா ஒரு மகிமை உண்டு ஒரு மகிமை உண்டு அவர் சிலுவையிலே அவர் மகிமையை சில வேதத்தில் வெளிப்படுத்துகிறார் அது வேதத்தினுடைய போதனை இது வந்து பல இடங்களில் பல விதமாக போதிக்கப்படுது மார்க் பதினஞ்சில் ரெண்டு விதமாய் போதிக்கப்படுது ஒன்று வந்து நேரடியாக டைரக்டாக போதிக்கப்படுது இன்னொன்று வந்து இன்டைரக்டாக கொஞ்சம் சுற்றி வலித்து போதிக்கப்படுது முதல்ல அந்த இன்டைரக்ட் மெத்தடை காமிச்சிடுறேன் எப்படி எதிர்பாராத ஒரு சுற்றி வலித்த ஒரு வழியில் மார்க் வந்து இந்த சத்தியத்தை நமக்கு சஜஸ்ட் பண்ணி விடுறார் முழுசாக போதிக்கலை போட்டு விட்றார் அப்புறம் டைரெக்டாக காண்பிக்கிறார் ஃபஸ்ட் வந்து இன்டைரக்ட் அப்புறம் டைரெக்ட் மார்க் பதினஞ்சுலேயே இன்டைரக்டாக அவர் போதிக்கிறார் டைரெக்டாகவும் போதிக்கிறார் முதல்ல இன்டைரக்டாக எப்படி போதிக்கிறார்னு பார்த்துருவோம் எப்படி போதிக்கிறார்னா ட்ரமேட்டிக் ஐரணி மூலமாக போதிக்கிறார் எப்படி ட்ரமேட்டிக் ஐரணி அப்படின்னா என்னென்னா ட்ரமேட்டிக் ஐரணினால் கதையில் இருக்கிற கேரக்டருக்கு விஷயம் தெரிய மாட்டேங்குது ஆனால் வாசிக்கிற நமக்கு விஷயம் தெரியுது சில படத்துலேயும் ஒர்க் ஆகும் திரைப்படத்துலேயும் சிலர் திரைப்படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ எங்க திரைப்படம் பேசுறீங்கன்னா நிறைய பேர் திரைப்படத்தை என்ன பார்க்குறாங்க எத்தனை பேர் வாசிக்கிறாங்க அதனால் நான் அந்த உதாரணம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பொறுத்துக்கோங்க திரைப்படத்தை பார்க்குறப்போ சில நேரம் நமக்கே தெரியும் இல்லை வில்லன் யாருன்னு முதல்ல ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிடும் உள்ளே இருக்கிற கேரக்டருக்கு தெரியாது அவன் வில்லனை நம்பிக்கிட்டு இருப்பான் ஏ நம்பாதான்னு சொல்லணும் போல இருக்கு நமக்கு இல்லையா அதான் ட்ரமேட்டிக் ஆயிரணி அதே போல் அதை திருப்பி பாருங்கள் நல்ல ஆள் யாருன்னு நமக்கு தெரியலாம் ஆனால் அவன் வந்து அவனை சந்தேகப்பட்டு இருப்பான் அவனுக்கு எதிராக இன்னத்தையும் பண்ணிட்டு நமக்கு சொல்லாம் போல ஒரு கடை அவர் தான்ப்பா நல்லவர் அதான் அந்த ட்ரமேட்டிக் ஆயிரணி அதாவது கதைக்குள்ளே இருக்கிறவனுக்கு விஷயம் தெரில ஆனால் பார்க்குற நமக்கு வாசிக்கிற நமக்கு விஷயம் தெரியுது நான் கதை ட்ராமேட்டிக் ஆயிரணி லிட்ரேச்சர் இப்படிலாம் சொன்னதுனால இதெல்லாம் கதை இதெல்லாம் மெஜமாக நடக்கலான்னு நினச்சிக்காதீங்க த பைபிள் இஸ் லிட்ரேச்சர் இட் இஸ் ஆல்சோ தியாலஜி இட் இஸ் ஆல்சோ ஹிஸ்ட்ரி இட்ஸ் எவ்ரி திங் கம்பைண்ட் அண்ட் மோர் அப்போ வந்து இந்த ட்ரமேட்டிக் ஐரன்ன்ற அந்த ஒரு இது வந்து எப்பவுமே எழுதப்படுது ஆனால் மார்க் விதமாக எழுதினார்ன்னு நான் சொல்ல வரல இது இந்த மாதிரியே நடந்தது என்ன மாதிரி நடந்தது ஐரானிக்காக நடந்தது அதாவது ஒரு எதிர்பாராத விதத்தில் இயேசு பாடுபட்டார் குறிப்பாக என்ன சொல்ல வரேன்னா இந்த மார்க்கு பதினஞ்சில் அவரை திரும்ப திரும்ப என்னன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க இயேசுவை மார்க்கு பதினஞ்சில் யூதருடைய ராஜாவே யூதருடைய ராஜாவே யூதருடைய ராஜாவே யூதருடைய ராஜாவே யூதருடைய ராஜாவே இஸ்ரவேலின் ராஜாவே ஆறு தடவை வருது எந்த வசனங்களில் வருதுன்னா சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க தமிழில் ரெண்டு பத்து பதினெட்டு இருபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு ஆறு தடவை வருதுங்க அதில் அஞ்சு தடவை இப்படி வருது யூதருடைய ராஜாவேன்னு வருது ஒன்றும் இல்லை மார்க் பதினஞ்சு ஒன்றாம் மாசத்துலேருந்து முப்பத்திரெண்டு வரைக்கும் வாசித்து பாருங்க நீங்களே பிடிச்சிருவீங்க எங்கெங்க யூதருடைய ராஜா வருதுன்னு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஆறு தடவை வருது அஞ்சு தடவை யூதருடைய ராஜான்ற பதம் வருது ஒரு தடவை வந்து இஸ்ரவெயலின் ராஜான்னு வருது இந்த ஆறு தடவையும் எப்படி பயன்படுத்தப்படுதுனா அவனுங்க இயேசுவை கிண்டல் செய்கிறார்கள் என்ன பண்ணுறானுங்க கிண்டல் செய்கிறானுங்க அவன் வந்து யூதருடைய ராஜான்னு உண்மையை அவன் சொல்ல கிண்டல் செஞ்சு சொல்கிறாங்க பிலாத்து மூணு தடவை கிண்டல் செஞ்சு சொல்கிறாரு ரோம இராணுவ வீரர்கள் அவரை வந்து அவருக்கு முற்கிடத்தை அவர் மேலே வச்சு சிவப்பு உடுத்தி வாழ்க ராஜா வேண்டு இந்த கோல வச்சு அடிக்கிறான் நக்கல் கிண்டல் அவர் அவமானப்பட்டு அங்கே தொங்குறார் சிலுவையில் அநேகமாக நிர்வாணமாய் தொங்கினார் அவர் தலைக்கு மேலே ஒரு பிளாக் இருக்குது அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு இது நசுரேன் ஆகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு மூணு மொழியில் எழுதி வச்சுருக்காங்க ஏன் அவனுடைய நோக்கம் என்ன ஏன் எழுதி வச்சான் அவரை மேன்மைப்படுத்தணும்னு எழுதி வச்சான் நான் கிடையாது நோக்கினா அவரை நிந்திக்கும்படி இதை பார் ராஜா என்ன ஆச்சு பார் ராஜா எவனாவது ஒன்றையே சொல்லி கொண்டீங்கன்னா இப்படி தான் நடக்கும் அப்போ அவன் என்னென்னா அவரை கிண்டல் செய்யணும் அவரை பரியாசம் பண்ணணும் நிந்திக்கணும் அப்படின்ற நோக்கத்தினால அவன் அப்படி பண்ணான் அதை மார்க் எடுத்து திரும்ப அதை நம்ம கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறாரு இதை நம்ம வாசிக்கிறப்போ ஆடியன்ஸாக இருக்கிற நமக்கு இதை வாசிக்கிறப்போ ஆறு தடவை அந்த பதம் வருது யூதருடைய ராஜா யூதருடைய ராஜா யூதருடைய ராஜா யூதருடைய ராஜா யூதருடைய ராஜா இஸ்ரவேலின் ராஜா இப்போ ஆறு தடவை வந்தால் நீங்கள் ஒரு காரியத்தை யோசிக்காமல் இருப்பீங்களா இதுல என்ன வேடிக்கைன்னா அவன் அவரை கிண்டல் பண்றான் ஆனா நமக்கு நல்லா தெரியும் அவர் யூதருடைய ராஜா தான் அதை விட நமக்கு சொல்லாம போல இருக்கு அவன்கிட்ட ஏய் அவர் யூதருடைய ராஜா தான்ப்பா சொல்ல போனா அவர் உலகத்துக்கே ராஜா கொஞ்சம் வித்தியாசமான ராஜா நிறுத்தப்பான்னு சொல்லாம போல இருக்கு நமக்கு இல்லையா அந்த அந்த இதை வந்து அது இன்டென்ஷனல்னு சொல்றாங்க அதாவது ரெப்படிஷன் பைபிள் எப்பவுமே ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருதுன்னா அதை நீங்கள் யோசிக்கணுன்றதுக்காகவே அப்படி எழுதப்பட்டிருக்கு அப்போ அவன் கிண்டல் செஞ்ச அந்த வாயை வச்சு பைபிள் நம்மளை சத்தியத்தை யோசிக்க வைக்குது அவன் கிண்டல் செய்யும்படி அந்த வார்த்தைகளை சொன்னான் ஆனால் கிண்டல் செஞ்ச வாயை வச்சு மார்க் என்ன பண்ணுறாரு ஆவியானவர் என்ன பண்ணுறாரு நம்மளை சத்தியத்தை யோசிக்க வைக்கிறார் சத்தியம் என்னது அவர் ராஜாதான் பா உலகத்துக்கே ராஜா 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 அப்போது இதை வாசிக்கிறப்போ நேச்சுரலாக இதை நீங்கள் கரெக்டாக வாசித்தீங்கன்னா யோசித்து பாருங்கள் அவர் ராஜான்னு மார்க்குக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா தெரியும் மார்க்குடைய ஒரிஜினல் ஆடியன்ஸுக்கு தெரியுமா ரோமாபுரியில் இருக்கிற புறஜாதியார் கிறிஸ்தவ கூட்டம் அதான் ஒரிஜினல் ஆடியன்ஸ் அவங்களுக்கு தெரியுமா தெரியும் மார்க்குக்கு தெரியும் ஒரிஜினல் ஆடியன்ஸுக்கு தெரியும் நான் வாசிக்கிற நமக்கு தெரியும் அவர் ராஜாதான் ராஜாதான் ஒன்றுமே பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க கூட மார்க்லேருந்து சுவீசி ஒன்றாமது காலத்துலேருந்து எடுத்து கவனமாக வாசித்தாங்கன்னா அவங்களும் சொல்லிடுவாங்க டே அவர் ராஜாதான்ப்பா என்னமோ வித்தியாசமான ராஜா ஏன் அவர் மேலே கை வைக்கிறீங்க ஏன் அவரை போய் நிந்திக்கிறீங்க அப்படின்னாம அப்போது பாருங்க அவள் வாசிக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவர் ராஜாதான் ஆனால் அவனுங்க வந்து ராஜான்னு நக்கல் பண்ணுறானுங்க கிண்டல் பண்ணுறானுங்க இப்போ கிண்டல் செஞ்ச வாயை வச்சு சத்தியத்தை யோசிக்க வைக்கிது வேதம் என்ன யோசிக்க வைக்குது ராஜாக்கு என்ன நடக்குது பார் ராஜாக்கு என்ன நடக்குது பார் ராஜாவை என்ன பண்ணுறானுங்க பார் எவ்வளோ பெரிய ராஜாவை என்ன பண்ணுறானுங்க பார் எப்படி பாடுபடுத்துறானுங்க பார் எப்படி அவமானப்படுத்துகிறானுங்க பார் சிலுவையில் அவ தொங்குறப்போ அவருக்கு மேலே இருக்கிற அந்த சைன் வந்து அவன் கிண்டல் செய்யும்படி வச்சிருக்கிறான் எல்லாருக்கும் வாணியாக இருக்கிறபடி வச்சிருக்கிறான் ஆனால் அவன் வாசிக்கிறான் நமக்கு எப்படி தோணுது கிறிஸ்தவர்களுக்கு ராஜாவை என்ன பண்ணிட்டானுங்கப்பா ராஜாவை போய் சிலுவையில் அவமானப்படுத்தி தொங்க விட்டானுங்க அப்படி தான் நமக்கு தோணுது சிலுவையில் தொங்கினவர் வந்து ஒரு காமன் கிரிமினல் கிடையாது அவர் மகிமையான ஒரு ராஜா இதுக்கு முன்னால் காற்றையும் கடலையும் அதட்டின ராஜா பிசாசுகளை விரட்டின ராஜா ஒரே வார்த்தையினால வியாதியில் சொஸ்தமாக்கின ராஜா மரித்தோர உயிரோட எழுப்பின ராஜா அதுக்கு முன்னாடி வேதம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் உலகத்தையே படைத்த ராஜா எவ்வளோ பெரிய ராஜாவை இப்படி தொங்க விட்டானுங்களே அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் வரல அது வரணும் அது ராஜா மகிமையான ராஜாவை தொங்க விட்டானுங்களே அப்போது சஜஸ்டிவாக மார்க் இதை பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க இத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுற வச்சதுனால உண்மையிலே அப்படியே நடந்தது ஆனால் அதை இப்படி ப கரெக்டாக பதிவு செஞ்சு அவ்வளோ ரெப்படேஷன் அங்கே பேஜில் இருக்கிறதுனாலயே நாம் என்ன யோசிக்கிறோம் ராஜாவை என்ன பண்ணிட்டாங்க பார் ராஜாவை தொங்குற ஒரு மகிமையான ராஜாவை என்ன பண்ணிட்டான் பார் இது இன்டைரக்டாக நமக்கு அப்போது இவர் ராஜா செலுவில் தொங்கி கொண்டிருக்கிறப்பவும் ராஜா என்று மார்க் நம்மளை சிந்திக்க வைக்கிறார் இன்னொரு இடத்துல இயேசு எப்படி கிண்டல் செய்வாங்க நிந்திப்பாங்க ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் ஸ்நேகிதன் அந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா இயேசுவை பற்றி பைபிள் ஒரு கார் என்ன சொல்லுதுன்னா இயேசுவையே சொல்கிறாரு என்ன என்ன சொல்கிறாங்க நே ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் ஸ்னேகிதன் பாவிகளுக்கு ஸ்நேகிதன் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமா அவன் கிண்டல் செஞ்சு சொன்ன வார்த்தை அது இன்னைக்கு வந்து பாவிகளுக்கு இயேசு பாவிகளுக்கு ஸ்நேகிதனான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் ஆமாம் பாவிகளுக்கு ஸ்னேகிதன் பெரும் பாவிகளுக்கு அவர் ஸ்னேகிதன் ஆனால் அது எப்படி தெரியுமா ஒரிஜினேட் ஆச்சு அவனுங்க கிண்டல் செஞ்சானுங்க இயேசுவை பரிசேயர்கள் வேதபாரர்கள்லாம் அயக்காரர்களும் பாவிகளுக்கும் சிநேகிதன் அப்படின்னு கிண்டல் செஞ்சு செஞ்சு அது அவருக்கு ஒரு டைட்டில் ஆயிடுச்சு இதை நாம் இன்னைக்கு பெருமையாக சொல்லிக்கிறோம் அவர் வந்து பாவிகளுக்கு தான் போ உங்களுக்கு தெரியுமா வந்து சரித்திரத்தில் சொல்கிறாங்க எனக்கு தெரியல இதை பற்றி கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இல்லை ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா காந்திஜியே இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் ஃபாதர் ஆஃப் த நேஷன் தேசத்தின் தகப்பன் அவங்க என்ன சொல்கிறாங்க அநேகமாக அது வந்து ஃபஸ்ட்டு எப்படி அதை தொடங்குறப்போ அந்த பதம் வந்து சிலர் வந்து அதை அதை வச்சு அவரை நிந்திச்சிருப்பாங்க கிண்டல் பண்ணியிருப்பாங்க சுதந்திரம் வரத்துக்கு முன்பாகவே கொஞ்சம் முன்னாலவே அதை ஆரம்பிச்சிச்சு அவர் அப்படி அழைப்பாங்களாம் அதாவது எந்த அர்த்தத்தில் சிலர் அழைப்பாங்களாம் இவர் தான் தேசத்து தகப்பன் அதாவது என்னமோ இவரால் சுதந்திரம் வந்துடுற மாதிரி அப்படி என்னமோ இவர் பயன்படுத்துகிற வழி அஹிம்சா வழியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா இவ்வளோ பெரிய வல்லமை வாய்ந்த இந்த பிரிட்டிஷ் எம்பையரை கவுக்க முடியுமா அப்படின்னு கிண்டலுக்கு சிலர் சொல்லுவாங்களாம் அதை போக போக என்ன ஆயிடுச்சு அவருடைய மெத்தட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சுதந்திரமே வந்துடுச்சு இப்போ இன்றைக்கு நம்ம பெருமையாத இட்ஸ் வெரி ஐரானிக் அதாவது அவன் கிண்டல் செஞ்சது உண்மையாகிடுச்சி இயேசுன் கேஸில் அவர் எவ்வளவுமே ராஜா தான் அவன் தெரியாமல் கிண்டல் செஞ்சுக்கிட்டு இருக்கான் நமக்கு தெரியும் நம்ம அவர் ராஜான்னு யோசிக்க வைக்கிறார் மார்க்கு இன்டெரக்டாக அவர் டைரெக்டாக என்ன பண்ணுறாரு முப்பத்தி ஒன்பதில் பாருங்கள் டைரெக்டாகவும் வருது இந்த போனை வந்து இன்டெரக்டாக வர்றது உங்களுக்கு பத்தலைன்னா டைரக்டாகவே வந்துருது முப்பத்தி ஒன்பதில் இங்கே இன்னொரு மனுஷன் பேசுகிறான் கிண்டல் பண்ணலை உண்மையிலே பேசுகிறான் கிண்டல் பண்ணுறதெல்லாம் முப்பத்தி ரெண்டோடு நின்றுடுது பாருங்கள் நீங்கள் கிண்டல் பண்ணுற செக்ஷனே அவரை நிந்திக்கிற செக்ஷன் முப்பத்தி ரெண்டோடு நின்றுடுது மார்க் பதினஞ்சில் இருக்கிறோம் அதுக்கப்புறம் அவர் எப்படி மறிச்சார்ன்ற அந்த அந்த இது வருது நமக்கு வர்ணனை முப்பத்தி ஏழாம் வசனத்தில் அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார்னு வருது முப்பத்தி எட்டில் தேவாலயத்தில் பயங்கரமாக இன்னும் நடக்குது முப்பத்தி ஒன்பதில் அவர் மறித்த உடனே முப்பத்தி ஒன்பது பாருங்கள் அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான் எதை சொல்லுங்கள் மெய்யாகவே இது வந்து கிண்டல் வார்த்தை கிடையாது இது உண்மையிலே அவன் அப்படி ஃபீல் பண்ணுறான் என்னான்னு ஃபீல் பண்ணுறான் தேவனுடைய குமாரன் நீ சொல்லாம் ராஜாவை பற்றி ஒன்றும் அவர் ராஜான்னு ஒன்றும் இல்லையே ஏங்க தேவனுடைய குமாரன் எந்த அர்த்தத்தில் சொன்னான் யோசித்து பாருங்க நாம் இன்றைக்கு இயேசு வந்து தேவனுடைய குமாரன் நமக்கு தெரியும் நமக்கு எந்த அர்த்தத்தில் தெரியும் அவர் திருத்துவத்தின் இரண்டாம் நபர் அவர் வந்து உலகத்தையே படைத்த அந்த வார்த்தை ஆதியில் இருந்த வார்த்தை மாம்சமாகிட்ட வார்த்தை இவர் தான் தேவ குமாரன்னா இவர் தான் ஏசுவேன் நமக்கு அப்படி அந்த அர்த்தம்லாம் தெரியும் நான் கேட்குறேன் ரோமன் நூற்றி இருபது அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா இவர் திருத்துவத்தின் இரண்டாம் நபர் இவர் ஆதியில் இருந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சிருக்குமா அவன் எந்த அர்த்தத்தில் சொல்கிறான் தேவனுடைய குமாரன் என்ன சொல்கிறாங்கன்னா வேத வல்லுநர்கள் மினிமமாக அவன் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பான்னா அவன் ரோம கலாச்சாரத்தில் ரோம உலகத்தில் ஒரே ஒரு ஆளை தான் தேவகுமாரன் என்று அவர்கள் சில நேரம் அழைப்பார்கள் அது யார்னா பேரரசன் யார் பேரரசன் வே ஒன்று கடவுளாக இருக்கணும் இல்லைனா பேரரசனாக இருக்கணும் இல்லைன்னா தேவகுமாரன்லாம் அழைக்கப்படவே முடியாது அப்போ இந்த ரோமன் நூற்றுக்கு அதிபதி அங்கே நின்றுக்கிட்டு உண்மையிலே இவர் தேவகுமார்ன்னு சொல்கிறான்னா எந்த அர்த்தத்தோட சொல்கிறான் மினிமம் எந்த அர்த்தத்தோட சொல்கிறான்னா இவர் என்னமோ ஒரு ராஜா ஏதோ ஒரு விதமான ஒரு ராஜா அப்படின்றத சொல்கிறான்றது தான் எல்லாம் நிறைய சொல்கிறாங்க பாருங்க வேத உழந்தான் அப்படிதான் அதை விளக்குகிறார்கள் ஏன்னா அவனுடைய மைண்டில் அது அப்படி தான் இருக்கும் குறைஞ்சது அவரை ஒரு விதமான ஒரு ராஜாவாக அவன் பார்த்துருப்பான் இது எவ்வளோ பெரிய விஷயன்றதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் ஒரு ரோமன் நூற்றுக்கு அதிபதி சிலுவை கீழே நின்றுக்கிட்டு இயேசு அங்க தொங்குறதை பார்த்து மறிக்கிறதை பார்த்து ஜீவனை விடுறத பார்த்து இவர் தெய்வ குமார்ன்ற ஒரு முடிவுக்கு எப்படி வந்தான் இதுல இன்னும் ஆச்சரியம் என்னன்னா அந்த நூற்று கதிபதி தான் அவருடைய அந்த குரூசிபிக்ஷனே சூப்பர்வைஸ் பண்ணியிருப்பான் யாரு அவன்தான் நூற்று கதிபதி இயேசுவை கிண்டல் செஞ்சானுங்கள்ல இதுக்கு முன்னால் அரண்மனையில் சிவப்பு அங்கேயே உடுத்தி முட்கிடத்தை போட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு ராஜாவே வாழ்க்கையான கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்களே அந்த கிண்டலையும் இவன் தான் சூப்பர்வைஸ் பண்ணியிருப்பான் யாரு இவனே சொல்ல போனான் கிண்டல கூட செஞ்சுருக்கலாம் குறைஞ்சது சூப்பர்வைஸ் பண்ணியிருப்பான் அப்புறம் ஏசுவல்கோத்தா மலைக்கு கொண்டு வராங்க சிறுவையில் அரைகிறாங்க எல்லாத்தையும் இவன் தான் சூப்பர்வைஸ் பண்ணியிருப்பான் அப்போ இந்த ஆள் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு நூற்று கதிப்பு முதல்ல எப்படி யோசிச்சிருப்பான் இவரெல்லாம் ஒரு ராஜாவா இருக்க முடியுமா என்னத்த ராஜா கை கட்டி எங்களுக்கிட்ட அடி வாங்குற ராஜாவா எப்படின்னு யோசிச்சிருப்பான் இப்படி அவமானப்படுகிற ராஜாவா அப்படின்னு தான் முதல்ல யோசிச்சுருப்பான்னு நினைக்கிறேன் ஆனால் என்னமோ நடந்துருச்சு அந்த ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளே இயேசு மறித்து முடிக்கிறதுக்குள்ள அவர் மறிக்கிற அந்த நேரத்தில் அதுக்குள்ளே அவன் மனசு மாறிடுச்சு இவர்கிட்ட என்னமோ ஒரு மகிமையை பார்த்துட்டான் இவர்கிட்ட என்னமோ ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதிங்க ஒரு புறஜாதியான் யூதன் கூட கிடையாது கடவுள் அறியாதவன் என்னமோ தெரில அங்கே நடந்த சம்பவங்கள் நான் நினைக்கிறேன் இயேசு அந்த பாடுகளை சகித்த விதம் யோசித்து பாருங்க நூற்றுக்கு அதிபதி எத்தனை பேரை சிலுவையில் அரைஞ்சிருப்பான் ரோமர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான பேரை சிலுவையில் அரைஞ்சாங்க அவனுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் எத்தனையோ பேர் சிலுவையில் அரைஞ்சு 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 உங்களுக்கு தெரியுமா யூத ரத்த சாட்சிகள்லாம் பாருங்கள் இயேசுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பறிக்கிற அந்த கலர்கள்லாம் ஒரு அநேகமாக அப்படி இருந்திருக்கணும் ரோம அரசாங்கத்தை விரோதிச்சுக்கிட்டு யூத ஃப்ரீடத்துக்காக ஃபைட் பண்ணிகிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துருப்பாங்கன்றாங்க அப்போ இந்த மாதிரி யூத ரத்த சாட்சிகள் மறிக்கிறப்போ எப்படி மறிப்பாங்களாம் பொதுவாக இயேசுன் காலத்தில் இயேசுக்கு முன்னாலி அதெல்லாம் நீங்கள் வாஸ்து பார்க்கலாம் பாருங்கள் சோர்சஸில் மறிக்கிறப்போ இந்த ரோமர்களை இந்த மற்ற அந்நியர்களை சபிச்சு கொட்டிட்டு மறிப்பாங்களாம் ஏன்னா அவன் அவமானப்படுத்துகிறான் அட்டிக்கிறான் வேதனைப்படுத்துகிறான் இவங்க என்ன பண்ணுவாங்களாம் அவனை சபிப்பாங்களாம் என் கடவுள் ஒன்றை சும்மா உடவே மாட்டார் ஒரு நாள் இதற்கெல்லாம் உனக்கு தண்டனை வரப்போகுது அப்படின்னு சபிச்சு கொட்டு மறிப்பாங்களாம் ஆனால் இயேசு சபிக்கலான்றது மட்டும் இல்லை சிலுவையில் இருக்கிறப்ப என்ன பண்ணுறாரு ஆணி அடிக்கிறவனை மன்னிக்கிறாரு இவர்களை மன்னி ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறார் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும் அந்த நூற்றுக்கதிபதி மாதிரி யாரையுமே பார்த்துருக்கவே மாட்டான் வேறு விதமாக இயேசு அந்த பாடுகளை சதித்தார் பாருங்க அவன் பேச பேச இவர் எதிர்பேச்சு பேசலை இவர் அன்பு பேச்சு தான் பேசினார் மன்னிச்சார் இதெல்லாம் பார்க்குறப்போ அதுக்கப்புறம் அந்த மூணு மணி நேரம் இருட்டாயிடுச்சு ஞாபகம் இருக்கா அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் நூற்றுக்கு அதிபதி என்னடா நடக்குது வானத்து அடையாளம் வருது ஒரு கடவுளுக்கும் இருக்க ஏதோ சம்மந்தம் இருக்கோ நினச்சிருக்கலாம் அதெல்லாம் நடந்து முடிந்து கடைசியில் எப்படி ஏசு மறிக்கிறார் கதறி மறிக்கிறார் என்னன்னு கதறுகிறார் எல்லாம் முடிந்தது வேற என்ன சொல்கிறாரு என்னுடைய ஆவியம் முடிய கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன் என்ன மழக்கதறி ஜீவனை விடுறத பார்த்து இவன் மனசே மாறிடுச்சு என்னமோ இவர் வித்தியாசமான ஆளுப்பா இவர் வந்து இவருக்கும் கடவுளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு இவர் ஏதோ ஒரு விதமான ராஜா அதனால தான் அவன் என்ன சொல்கிறான் வாய் திறந்து இவர் மெய்யாகவே தேவ அவன் பார்த்துட்டான் பாருங்க என்னமோ மற்றவங்க எப்படி பார்க்குறான் அவமானப்பட்டு பட்டு தொங்குறாருன்னு இவன் எப்படி பார்க்குறான் இவன் கண்கள் இப்போ இவர் வேற மாதிரி தெரிகிறார் இவர் என்னமோ ஸ்பெஷலான ஆள் தேவ குமாரன் அதே தொங்குற இயேசுவை பார்த்து என்னன்னு சொல்கிறான் தேவகுமாரன் எல்லாம் சொல்லுங்க தேவகுமாரன் அவனுக்கு எவ்வளோ மனசில் தெரிஞ்சதுன்னு தெரில அவன் வார்த்தைகள் கரெக்டானா அவர் தேவகுமாரன் தான் இப்போ பாருங்கள் சில கண்கள் பார்த்துருச்சா பார்க்கலையா பார்த்துருச்சு அப்போது டைரெக்டாகவும் போதிக்கிறார் இன்டெரெக்டும் போதிக்கிறாரு மற்ற யோவான் சுவிசேஷம்லாம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாகவே போதிக்கப்படுது இந்த கருத்து எந்த கருத்து சிலுவையில் அவருக்கு அவர் தொங்குறப்போவே மகிமைப்படுத்தப்படுகிறார் அவருக்குன்னு ஒரு மகிமை இருக்குன்ற கருத்து யோவான் சுவிசேஷத்துலாம் போதிக்கப்படுது பாருங்கள் உதாரணத்துக்கு மூணு தடவை யோவான் சுவிசேஷத்தில் ஏ என்ன சொல்கிறாருன்னா நான் உயர்த்தப்பட வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் சொல்கிறார் உங்களுக்கு அறிமுகமான வசனங்கள் தான் யோ வான் மூணு பதினாலு பதினஞ்சு உதாரணத்துக்கு யோவான் மூணு பதினால் பார்த்திங்கன்னா சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் சிலவை பற்றி தானே பேசுகிறாரு மோசை சர்ப்பத்தை உயர்த்தினது போல நம்முடைய சாபத்தை இயேசு தன் மீது எடுத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு உயர்த்தப்படுகிறார் அந்த உயர்த்தப்படுகிற அந்த வார்த்தையில் ரெண்டு மீனிங் இருக்கு யோ ஒன்ல சிலுவையை ஆக்சுவலாக ஆளை வந்து சிலுவையில் ஆணி அடித்து கால் ஆணி அடித்து அந்த சிலுவை பலகை என்ன பண்ணாங்க உயர்த்தினாங்க இப்படி உயர்த்தி இப்படி நிற்க வைச்சாங்க இல்லையா உயர்த்தி இப்படி நிற்க வச்சாங்க ரோமர்கள் அதான் அவங்க மெத்தட் ஏன் பண்ணானுங்க ஏன் அவனுங்க உயர்த்தி வச்சானுங்க உலகத்துக்கு முன்னால் அவமானப்படுத்தணும் போகிற வரவன் எல்லாம் பார்க்கணும் அதனால் உயர்த்தி வைக்கிறானுங்க அப்போ நான் உயர்த்தி வைக்கிறதுக்கு அவமானப்படுத்தணும் ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் உயர்த்துறதுன்ற அந்த கருத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்னை உயர்த்தும் போதுன்னா என்னை மகிமைப்படுத்தும் போது இதில் என்ன வேடிக்கைன்னா ரோமர்கள் அவமானப்படுத்தும்படி உயர்த்திறான் ஆனால் ஏசுனுடைய மனதில் அவன் அவமானப்படுத்தும் போது சைமல்டேனியஸாக அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார் என்னங்க தலையில் இருக்குன்னு வைங்க நீங்கள் அப்படிதான் அவன் அவமானப்படுத்துகிறப்போ கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு தெரியும் அவர் மகிமைப்படுத்தப்பட தொடங்குகிறார் ஹி பிகின்ஸ் டு பி குளோரிஃபைடு உதாரணத்துக்கு யோ ஒன் பன்னெண்டு பாருங்கள் யோ ஒன் பன்னெண்டு அந்த கருத்துக்கு ஒன்று கொஞ்சம் வெளியே வருவாங்க யோ ஒன் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அதாவது உயர்த்தப்படுறதுக்கு டபுள் மீனிங் என்ன மீனிங் ஒரு மீனிங் அவன் வந்து ஆக்சுவலாக லிட்ரலாக சிலுவையை உயர்த்தி வைக்க போகிறான் ஆனால் இயேசு இன்னொரு முக்கியமான அர்த்தம் அதில் வச்சுருக்காரு அதனாண்டு அவன் உயர்த்தி வைக்கிறப்போ அவர் மகிமைப்படுத்தப்படுவார்

அவர் விதான் வலது பாரத்தில் வீட்டு ஆளுகிற அந்த காரியத்தை சொல்கிறாரு போல இருக்கோ பூமியிலேருந்து உயர்த்தப்படுறப்போ எல்லாரும் எனக்கு நான் எடுத்துக்கொள்ளுவேன் அல்லது நம்ம வருஷம் பண்ணுறப்போ இயேசுவை உயர்த்தி காண்பிக்கிறப்போ அவர் அதை சொல்கிறாரோ அடுத்த வசனத்தை வாசிங்க எதை சொல்கிறாருன்னு புரிஞ்சுப்பைங்க முப்பத்தி மூணு தாம் என்ன விதமான மரணமாய் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி கான்டெக்ட்ஸோடு புரிஞ்சுக்கணுங்க எதை சொல்கிறாரு சிலுவையில் உயர்த்தப்படுறதை சொல்கிறாருங்க அதான் சொல்கிறேன் டபுள் மீனிங் அவன் சிலுவையில் உயர்த்தும்போது இவர் வந்து மையமைப்படுத்தப்படுவார் இவர் என்ன பண்ணுவார் எல்லாரையும் தன்னிடத்தில் இழுத்து கொள்ளுவார் இப்போ யோவானில் இந்த கருத்துக்கள்லாம் இருக்குது பாருங்க ஒரு ஒரே வருஷம் மட்டும் யோவான்லேருந்து காமிச்சிடறேன் யோவான் பதினேழு ஒன்று யோ ஒன் பதினேழு ஒன்று மார்க்கில் கொஞ்சம் மறைமுகமாக இருக்கிறது யோவானில் கொஞ்சம் வெளிப்படையாக இருக்குது எல்லாம் நேரம் எடுத்து இன்னும் கொஞ்சம் போதிக்கலாம் பட் நேரம் இல்லை யோவான் பதினேழில் இயேசு வந்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக ஜெபிக்கிறார் பெரிய ஒரு ஜபம் முழு அதிகாரமே அந்த ஜபம் அடுத்த அதிகாரம் கெச்சம் பண்ணி தோட்டம் அரசு பண்ணப்படுறதுக்கு முன்னால் கடைசியாக ஜெபிக்கிறார் அந்த ஜபத்தில் என்ன விண்ணப்பிக்கிறார் யோவான் பதினேழு ஒன்று ரெண்டு இயேசு இவளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வேலை வந்தது என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா சிலுவைக்கு போகிறதுக்கு வேலை வந்துருச்சு அதான் அர்த்தம் வேலை வரவில்லைனா அந்த நேரம் வரலன்னு அர்த்தம் வேலை வந்துருச்சுன்னா டைம் வந்துருச்சுன்றாரு இதாவே வேலை வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரனை யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுக்கும்படியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும் நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் இப்போ தமிழ்ல லாங்க ஓடிக்கிட்டு இருக்கு ஷார்ட் இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் ஆர்டரில் வரும் பாருங்க வேலை வந்துருச்சு இதாவே நீர் கடைசிக்கு போய்டும் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டாக தான் வரும் உம்முடைய குமாரன் உண்மை மையமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மையமைப்படுத்தும் அதை என்ன சொல்கிறார் சாகரத்துக்கு நேரம் வந்துடுச்சு இப்போ நான் உண்மை மகிமைப்படுத்தும்படி நீர் என்ன மயிமைப்படுத்தும் அப்படின்றார் என்ன சிலுவையில் இவனுங்க அவமானப்படுத்துகிறப்போ நீர் என்ன மயிமைப்படுத்தும் அதுதான் அர்த்தம் ஆக்சுவலாக அதான் என்ன சொல்ல வரோன்னா அந்த பேசிக் கருத்து என்னன்னா வேதம் இந்த கருத்தை போதிக்குது எந்த கருத்தை போதிக்குது சிலுவையிலே அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார் நல்ல கவனிங்க சிலுவைக்கு முன்னால மட்டும் இல்ல சிலுவைக்கு அப்புறம் மட்டும் கிடையாது உயிர்த்தெழுதில் மட்டும் கிடையாது சிலுவையில் அவர் உயர்த்தப்படுறப்போவே அவர் மயிமைப்படுத்தப்படுகிறார் ஆமா மேற்பு சாப்பாக்கிறப்ப அவரை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா அவர் மைமைப்படுத்தப்படுகிறார் இதனால தான் பாருங்க நீங்க பவுல்லாம் பாருங்கள் பாருங்க என்னமோ தெரில அவர் சிலுவையே பிடிச்சிக்கிறார் என்ன சொல்றாரு யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் இன்றைக்கு நம்ம அதை வாசிக்கிறோம் நாம் கைத்தட்டுறோம் நாம் அதெல்லாம் கரெக்ட் அப்படின்றோம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது முதல் நூற்றாண்டில் ரோமர்கள் ஆண்ட உலகத்தில் அடிக்கடி சிலுவையில் இவன் அவன் அறையப்பட்டு வருகிற அந்த உலகத்தில் சிலுவை ஒரு அவமான சின்னமாக எண்ணப்பட்ட உலகத்தில் உங்களுக்கு தெரியுமா ஒரு ரோமன் ஸ்டேட்ஸ்மேன் சிஸ்ஸரோ சொல்கிறான் சிலுவைன்ற வார்த்தையை கூட சொல்லிடாதுன்றான் கொண்டு வரவே பேச்சில் எடுக்கவே கூடாது ஒரு ரோமன் வந்து அந்த வார்த்தையை நல் அதாவது அவன் வந்து பெரிய ஆள் பாருங்க என்ன சொல்கிறான் நாமெல்லாம் பெரிய படித்தவங்க முக்கியமான ஆட்கள் நம்மெல்லாம் அந்த வார்த்தையை கூட பேசிக்கவே கூடாது அசிங்கமான வார்த்தைன்றான் ஐயோ அந்த பேச்சை எடுத்துக்கிறாங்களே அது ஒரு அவமானமான ஒரு காரியம் அதை போய் பே கான்வர்சேஷனில் கொண்டு தராது அந்த வார்த்தையை சொல்லிடாத அதை யோசிக்க கூட என்ன வைக்காத அப்படின்றான் ரோமன் ஸ்டேட்ஸ்மென் சிஸ்டரோ எழுதுறான் அப்படியே அந்த உலகத்தில் இருந்து கொண்டு பவுல் என்ன சொல்கிறாரு சிலர் இதை பைத்தியம் நினைக்கிறாங்க சிலர் இதை வீக்னஸ் நினைக்கிறான் பலவீனம் நினைக்கிறான் ஆனால் நாங்கள் என்னத்தை பிரசங்கிப்போம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ தான் பிரசங்கம் அப்படி டைரக்டாக அதை எம்ப்ரேஸ் பண்ணுறாரு எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா அது அந்த உலகத்தில் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ தான் பிரசங்கிப்போம் இது வந்து தேவ பலனாக இருக்குது தேவ இருக்குதுன்னு சொல்லுகிறார் அல்லது இன்னொரு இடத்துல சொல்றாரு சுவிசேஷத்து குறித்து நான் வெட்கப்படேன்ற ஒன்று பாராரு ஏ வெட்கப்படுற சிலர் வெட்கப்படுறாங்க சிலுவன்ற காரியம் இருக்கிறதுனாலே அங்கே வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் சொல்கிறார் நான் வெட்கப்படேன் இன்னொரு இடத்துல சொல்கிற கலாத்தியர் ஆறுல சொல்றாரு சிலுவையை தவிர வேற எதுலேயும் நான் மேன்மை பாராட்ட இதெல்லாம் ரொம்ப புரட்சிகரமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு நாம பெரிய நாம வந்து இதை எடுத்துக்கிறோம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பவுல் முதல் நூற்றாண்டில் அதை சொல்கிறப்ப எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது உணரணும் நீங்கள் எல்லாரும் அதை அவமான சின்னமா பார்க்குறாங்க ஒரு ஒரு அசிங்கமான ஒரு காரியமா பார்க்குறாங்க அன்றைக்கு அவர் சொல்றார் சிலுவே தவிர வேற எதில் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்னமோ தெரில பவுலும் பார்த்துட்டார் உலகம் அவமானத்தை பாக்குது பவுல் அதுக்கு பின்னால ஒரு மகிமை பெரிய ஒரு மகிமையை பார்த்துட்டார் இந்த மாதிரி பவுலு வேதம்லாம் போதிக்கிறதுனால தான் ஆதி திருச்சபையில் இருக்கிற அந்த முதல் நூற்றாண்டுகளில் இருந்த அந்த கிறிஸ்தவர்கள்லாம் இதை பயங்கரமாக எடுத்துக்கிட்டு பேசுவாங்க பாருங்க அவங்களும் பார்த்துட்டாங்க உதாரணத்துக்கு ஜஸ்டின் அவர்லாம் எப்படி லார்ட் ரெயின்ட் த ட்ரீ மரத்திலிருந்து ஆண்டவர் ஆண்டார் சிங்காசனத்திலிருந்து ஆள் அதை சொல்லு சிங்காசிலிருந்து ஆண்டார்னு சொன்னா புரிஞ்சுக்கலாம் நாம மரத்திலிருந்து ஆண்டவர் ஆண்டார் ஐரனே முதல் நூற்றாண்டுகள் எழுதப்பட்ட பாடல்கள்லாம் அந்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் வருமா வி சி காட் ரூலிங் த நேஷன்ஸ் ஃப்ரம் அ ட்ரீ ஒரு மரத்தில் இருந்து கொண்டு தேசங்களே தேவன் ஆளுகிறத நாங்கள் காணுகிறோம் சிலுவை மரத்தை சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் இவங்க எல்லாருமே ஒரு இதை பார்த்துட்டாங்க என்னமோ சிலுவையில் ஒரு பெரிய மகிம்பு இருக்கிறதுன்றதை பார்த்துட்டாங்க இன்னொருத்தனும் பார்த்துட்டான் சிலுவையில் இயேசு தொங்குறப்போவே இன்னொருத்தம் பார்த்துட்டான் ரோம நூற்றுக்கு அதிபதி பார்த்தாரு இன்னொரு இன்னொரு ஆள் யார் பார்த்தது சிலுவையில் ஒரு மகிமை இருக்குதுன்னு கல்லன் அந்த ஒரு கல்லன் இல்லையா இயேசுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு கல்லன் இருக்கா இந்த பக்கம் ஒரு கல்லன் இருக்கா அதில் ரெண்டு பேரில் ஒருத்தன் பார்த்துட்டான் இவர்கிட்ட என்னமோ ஸ்பெஷலாக இருக்குன்னு தொங்குறப்போ பார்த்துட்டாங்க இவரை எல்லாம் அவமானப்படுத்தி தொங்க விட்றானு அவன் ஆனால் அவன் வேறு விதமாக பார்த்துட்டான் உங்களுக்கு தெரியும் இல்லையா சிலுவையில் தொங்கின அந்த கல்லன் ரெண்டு கல்லர்கள் இருக்காங்க இயேசுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று ஒன்று அதில் ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் ஏன் அந்த கெட்டவன் வந்து இயேசுவை நிந்திக்கிறான் நல்லவன் வந்து இயேசுவை நம்புகிறான் ஆனால் முழு கதை என்னென்னா ஆரம்பத்தில் ரெண்டு பேருமே இயேசுவை நிந்தித்தாங்க எப்படி தெரியும்னா மார்க் பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு மற்ற இருபத்தி நாலு நாற்பத்தி நாலுலாம் வாஸ்து பார்த்திங்கன்னா தெரியும் முதல்ல எப்படி இருந்திருக்குது அநேகம் எப்படி இருந்திருக்குண்ணா வேதத்தின்படி போனீங்கன்னா ரெண்டு பேரும் இயேசுவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறானுங்க யார் சிலுவையில் பக்கத்தில் தொங்குறவனே இது எப்படி போகுது பாருங்கள் ஆனால் என்னமோ நடந்துருச்சு ஏசு மறிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்ச மணி நேரத்தில் அந்த ஓரத்தை மாறிட்டான் எப்படி மாறியிருப்பான் ஆவியான ஒரு மனக்கண்களை திறந்துருப்பார் ஏசு சகித்த அந்த பாடுகளை சகித்த விதமே வித்தியாசம் எல்லாம் எவ்வளோ காரணம் இருக்குது மாறிட்டான் அவன் மாறினது எங்கே பார்க்கலாம் லூக்கா இருபத்தி மூணில் பார்க்கலாம் அவன் எந்த அளவுக்கு இயேசுவை நம்பினான் எந்த அளவுக்கு அங்கே சிலுவையில் தொங்குற இயேசுல ஒரு மகிமையை பார்த்தான்றதை அங்கே பார்க்கலாம் நீங்கள் லூக்கா இருபத்தி மூணில் உதாரணத்துக்கு நாற்பத்தி ஓராம் வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் அந்த இன்னொரு கல்லனுக்கும் பேச்சு போய்ட்டு இருக்கு அவன் வந்து இயேசுவை அந்த அடுத்த ஆள் நம்பாத கல்லன் இருக்கான்ல அவன் வந்து இயேசுவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் கிண்டல் பண்ணுறப்போ இவன் சொல்கிறான் ஏ நிறுத்து அவரை கிண்டல் பண்ணாதேன்றான் நம்மளாவது நம்ம செஞ்ச தப்புக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அவர் எந்த தப்பையும் செய்யலைன்றான் நாற்பத்தி ஓராம் வசனத்தில் எப்படி அவனுக்கு அது தெரிஞ்சதோ தெரில எப்படியோ தெரிய வந்திருக்கு பாருங்கள் எந்த தப்பையும் செய்யலை அப்படின்றான் அப்புறம் நாற்பத்தி ரெண்டில் ஏசு கிட்ட எவ்வளோ மகிமே பார்த்தான்றது வருது பாருங்க நாற்பத்தி ரெண்டாம் மாதம் லுக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அவன் என்ன சொல்கிறான் ஆண்டவரே நீர் உம்முடைய இயேசுவை நோக்கி சொல்கிறான் நீர் உமுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்ன சொல்லுங்கள் ஆண்டவரே நல்லா யோசித்து பாருங்க இவன் இருக்கான் சிலுவையில் பக்கத்தில் இயேசுவும் தொங்குறாரு சிலுவையில் தொங்குறவரை பார்த்து என்னன்றான் ஆண்டவரேன்றான் என்னமோ வித்தியாசமாக பார்த்துட்டான் அடுத்தது நான் சொல்கிறான் நீர் உம்முடைய ராஜ்யத்தில் எல்லாம் சொல்லுங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் அப்படின்னா எல்லோரு கண்ணுக்கு அவமானப்பட்டு தொங்குறாருன்னு தெரியுது ஆனால் இவன் கண்ணுக்கு எப்படி தெரியுது இவருக்கு ஒரு ராஜ்யமே இருக்குது இவர் வந்து ஒரு ராஜா இவரை என்ன பண்ணாலும் உயிரே போனாலும் இவர் கதை இங்கே க்ளோஸ் ஆகாது திரும்ப அவருடைய ராஜ்யத்தில் வருவார் தான் அப்படி சொல்கிறான் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலாம் அவன் கண்டுக்கிட்டான் இது எல்லாம் இது பெரிய விஷயம் கிடையாது இதை விட என்னமோ பெருசாக நடக்க போகுது இவர் ரொம்ப பெரிய ராஜா போல இருக்குது பெரிய ராஜ்யம் இருக்குது போல இருக்குது அந்த ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினச்சா போதும் இப்போ செத்துக்கலாம் பரவாயில்ல அதுதான் பெருசு அவன் பாருங்கள் எந்த அளவுக்கு சிலுவையில் தொங்குற இயேசுல் ஒரு மகிமையை பார்த்துட்டான் இவரை ஒரு ராஜாவை பார்க்குறான் இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குதுன்னு பார்க்குறான் இவர்கிட்ட என்னமோ மகிமையாக இருக்குது என்பதை சிலுவையில் தொங்குறப்போவே பார்த்துட்டாங்க அதை தான் இன்றைக்கு நான் வலியுறுத்துறேன் அவர் தொங்குறப்போவே அவருக்கு ஒரு மகிமை இருந்தது கண்கள் திறக்கப்பட்டால் நாம் அதை காண முடியும் எல்லாருக்கும் தெரியாது ஆனால் சிலருக்கு தெரிஞ்சது தெரியும் சரி உங்களுக்கு தெரியுதாங்க இப்போ கொஞ்சம் தெரிய பார்க்க பார்க்கலாம் அஸ் ட்ரை டு சி நாம் பார்க்குறதுக்கு முயற்சி எடுக்கலாம் ஆவியானவருடைய உதவியினால் நாம் வேதத்தின்படி சிந்திப்போமானால் நம்மளால் பார்க்க முடியும்னு நம்புகிறேன் ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்வாராக என்ன சொல்லுகிறோம் அவர் தொங்க சிலுவையில் அவமானப்பட்டு தொங்குறப்போவே கண்கள் இருக்கிறவர்கள் அந்த அவமானத்துக்கு பின்னால் ஒரு மகிமை பார்க்குறார்கள் அல்லது இப்படி சொல்கிறேன் என்ன சொல்கிறோம் ஏசு சிலுவையிலிருந்தே ஆண்டார் சிலுவையில் இருக்கப்போவே ஆண்டுகிட்டு இருந்தார் கொண்டார் ஹி வாஸ் ரூலிங் வாயல் ஹேங்கிங் ஆன் த கிராஸ் எப்படி இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எப்படி படுது சிலுவையில் அவமானப்பட்டு தொங்கிகிட்டு இருக்கப்போ அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணுகிறார் ஆளுகிறார் எல்லாம் சொல்லுங்கள் ஆளுகிறார் இது உங்களால் பார்க்க முடியுதா ஏற்றுக்கொள்ள முடியுதா இயேசு எப்பவுமே ஆண்டுகிட்டு இருந்தார் முன்னாலே ஆழ்ந்துட்டு ஆண்டுகிட்டு இருந்தார் சிலுவைக்கு அப்புறம் உயிர் உயிர்த்தெழுதலில் ஆண்டார் இன்றைக்கும் ஆளுகிறார் உலகத்தையே ஆளுகிறார் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் சிறுவை தொங்கிட்டு இருக்க போவே ஆண்டார் இது உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுதா ஏன் நமக்கு அது அக்செப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் ஏன்னா ஆளுகிறதுன்னு வந்தாலே நமக்கு மனசில் ஒரு படம் இருக்குது ஒரு பிக்சர் இருக்குது என்ன மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது ஒருத்தர் ஆளுகிறார் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவங்க மனசில் என்ன பிக்சர் இருக்குது ஒரு பெரிய ஒரு தங்க ஒரு சிங்காசனம் அதில் பெருசாக இப்படி மகிமையாக உறுதி கொண்டிருக்கிற ஒரு ராஜா நல்ல ஒரு கிரீடம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கார் இவன் எப்படி அனுப்புகிறார் இவன் அப்படி அனுப்புகிறார் அவருக்கு எவ்வளோ பணிவிடைக்காரர்கள் இருக்காங்க எல்லாரும் அவருக்கு முன்பாக பண்ணிக்கிறார்கள் நம்ம மனசில் இப்படி ஒரு படம் இருக்குது அதனால தான் சிலுவையிலிருந்து ஆண்டார் அப்படின்னு நான் சொல்கிறப்போ உங்களுக்கு என்னங்க இது அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த படம் உங்கள் மனசில் இருக்குது இந்த படம் அது எங்கேருந்து வந்ததுன்னு நான் கேட்குறேன் எங்கிருந்து வந்தது உலகத்துலேருந்து வந்தது ஆள்றதுனா இப்படி தான் அப்படின்னு நமக்கு யாருங்க சொல்லி கொடுத்தா எப்படிங்க வந்தது அந்த படம் நமக்கு உலகம் கற்றுக் கொடுத்துருக்கு நமக்கு உலகத்தை வச்சு சிலுவையை புரிஞ்சிக்க முடியாது சிலுவையை தான் உலகத்தை நீங்கள் மாற்றி புரிஞ்சுக்கணும் திரும்ப சொல்கிறேன் உலகத்தை வச்சு சிலுவையை புரிஞ்சுக்க முடியாது அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது சிலுவையை அங்கே தொங்கினவர் சொன்னதை வச்சே புரிஞ்சுக்கணும் சிலுவையில் தொங்கினார அந்த மகிமையான ராஜா அவருடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போமானால் அவர் ஏற்கனவே போதிச்சுருக்கிறாரு ஆள்றதுனா என்ன என்ன இல்லைன்னு ஏற்கனவே போதிச்சிட்டாரா போதிக்கலையா போதிச்சிட்டாரு அவருடைய போதனையை வச்சு சிலுவையை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் எப்படி ஆள்றாருன்னு எங்கே போச்சார் மார்க் பத்து நாற்பத்தி ரெண்டில் போச்சாரா போதிக்கலையா அவருக்கா பார்த்தோம் நம்ம கான்டெக்ஸ்ட் என்னன்னா சீஷர்கள் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க தங்களுக்குள்ளே யார் பெரியவன் அப்படின்னு பேசிக்கிறாங்க நான் பெரியவனா நீ பெரியவனா யாக்கோபியோ அதெல்லாம் பேசிக்கிட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க ஏசு என்ன பண்ணுறாங்க வர சொல்கிறாரு வா வா இங்கே வந்து அப்படின்னு போதிக்கிறார் கேட்டுக்கோ மார்க்கு பத்து நாற்பத்தி ரெண்டு ஏசு அவர்களை கிட்ட செய்து புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் இல்லை சொல்லுங்கள் ஆளுகிறார்கள் அந்த அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க அதிகாரிகளாக புரஜாதியாரில் அரிக அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்ன சொல்கிறாரு உலகத்தில் புரஜாதன உலகத்தில் தலைவர்கள் ஆளுகிறவர்கள்லாம் எப்படி ஆளுகிறார்கள் அடக்கி ஆளுகிறார்கள் அதிகாரம் செலுத்தி ஆளுகிறார்கள் ஆர்டர் கொடுத்து ஆளுகிறார்கள் அவர்கள் பெரியவர்கள் என்று எப்படி காமிச்சிக்கிறாங்க தங்கள் அதிகாரத்தை காட்டுவதன் மூலமாக அதை காமிச்சிக்கிறாங்க நாற்பத்தி மூணாம் வசனம் பாருங்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்க லாகாது உலகம் இப்படி ஆனால் நீ இப்படி இருக்கக்கூடாதுன்ற நீ என்ன பின்பற்றுறனா என்ன நம்புறன்னா என் பக்கம் நீ என்னோட இருக்கிறானா இப்படி இருக்க கூடாது எப்படி இருக்கணும் உங்களில் எவனாயிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் இயேசு தம்முடைய சீஷனில் பார்த்து சொல்கிறாரு இன்றைக்கும் நம்மளை பார்த்து சொல்கிறாரு உங்களில் எவனாவது பெரியவனாக இருக்க விரும்பினால் பெரியவனாக இருக்கிறது தப்பு கிடையாது விரும்புகிறது தப்பு கிடையாது யாராவது விரும்பினால் என்ன பண்ணணும் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கணவன் உலகத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க பெரியவனுங்க பெரியவங்கன்னா அவங்களுக்கு நிறைய பணிவிடைக்காரர்கள் இருக்க இருந்தால் அவங்க பெரியவன் ஆனால் ஏசு அதை தலையில் திருப்பி என்ன சொல்கிறாரு நீ பெரியவனாக இருக்க விரும்புகிறேன்னா நீ என்ன ஆகிடணுமா பணிவிடைக்காரனா ஆகிடணுமா உலகத்தில் டாப்புக்கு வரணுன்னா அவன் என்ன பண்ணுவான் மேலே இருக்கணும் எப்படி கவுக்கலாம் கீழே இருக்கணும் எப்படி அடக்கி ஆடலாம் ஏசு என்ன சொல்கிறாரு நீ ஏன் ராஜ்யத்தில் நீ பெரிய ஆள் ஆகணும்னா மேலே இருக்கணும் முதல்ல மறந்துடு அங்கே பார்க்கவே பார்க்காத நீ என்ன பண்ண கீழே எவ்வளோ நீ எவ்வளோ டாப்புக்கு போக விரும்புறியோ கீழே பார்த்து அங்கே போய்டு எவ்வளோ பாட்டமில் இருக்கிறாங்களோ அந்த ஆளுகள்கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ண அவங்கள அடக்கி ஆண்டுக்கிட்டு இருக்காத அவங்களுக்கு பணிவிடை செய் அவங்களுக்கு ஊழியம் செய் அவங்களுக்கு சேவை செய் அவங்களுக்கு உதவி செய் நாற்பத்தி நாலு பாருங்கள் உங்களில் எவனாகலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன் பெரியவனாக இருக்க விரும்புனா பணிவிடக்காரன் ஆயிடு நம்பர் ஒன் ஆகணுமா நின்று அவ்வளோ பெரிய ஆசை இருக்கு அவனுக்கு அப்புடின்னா என்ன என்ன எல்லாருக்கும் ஊழியக்காரன் ஆகிடு தமிழில் கொஞ்சம் ஃபோர்ஸ் வீக் ஆகிடுது ஆக்சுவலாக எல்லாருக்கும் அடிமை ஆகிடுன்னு சொல்கிறாரு அங்கே நம்பர் ஒன் வரணுமா நின்று அப்போ என்ன பண்ணு எல்லாருக்கும் அடிமை ஆகிடு டாப்புக்கு போகணுன்னா நீ என்ன பண்ணு எல்லாருக்கும் போய் ஊழியம் செய் வேலை செய் பணிவிடை செய் சேவை செய் ஒரு அடிமையை போல் அவங்களுக்கு சேவ் பண்ணு தலைகளை பாக்கிட்டா இருப்பாருங்க உலகம் வந்து பெரியவங்க அப்படின்னு யாரை பொற்றை பண்ணுமோ ஏசு சொல்கிறாரா அதெல்லாம் என் கணக்கில் வராது போ என் கண்ணில் உலகம் யார் பெரியவங்க நினைக்குதோ நான் அப்படி நினைக்கிறது இல்லை என் கண்ணில் நீ பெரியவனாக இருக்கணும்னா இப்படி இருக்கணும்ன்ற என் ராஜ்யத்தில் இப்படி தான் நாற்பத்தி ஐந்து இதெல்லாம் சொல்லிவிட்டு போதிச்சுட்டு தம்மையே உதாரணமாக சொல்கிறார் நாற்பத்தஞ்சில் சொல்கிறார் பாருங்கள் அப்படியே மனுஷகுமாரனும் இல்லை சொல்லுங்கள் மனுஷகுமாரனும் அப்படின்னா தன்னையே சொல்கிறார் மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் ஏசோ போல பெரியவர் இல்லை ராஜாதி ராஜா வானத்திலிருந்து வந்திருக்கிறார் பொதுவாக அவ்வளோ பெரிய ஆள் வந்தால் எல்லோரும் அவர் வந்து சர்வ் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன வேணும் எல்லோரும் வந்து அவர் என்ன சொல்கிறார் நான் உன் சர்வீஸாக வாங்குறதுக்கு அங்கேருந்து வரலன்றார் எத்தனை பேருக்கு தெரியும் கடவுளுக்கு நம்ம சர்வீஸ் ஒன்றும் அவசியம் தேவை இல்லை என்னங்க அவர் வந்து நம்ம ஒரு கம்பெனி பாஸ் மாதிரி பதற்றப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரோ இவனுங்க கரெக்டாக வேலையை செய்வானுங்களோ கரெக்டாக செய்யலைன்னா நம்ம என்ன கெதி என்ன ஆகுது கம்பெனி என்ன ஆகுறதுன்னு பதற்றப்பட்டு உட்காந்துட்ருக்காருன்னு நினைக்கிறீங்களா கடவுளை மட்டப்படுத்திடாதீங்க அவருக்கு நம்ம யாருடைய சர்வீஸும் தேவை இல்லை நம்ம சர்வீஸை யூஸ் பண்ணுறாருனா அது மிகப்பெரிய கிருப ஸ்லாக்கியம் பாக்கியம் கடவுளுக்கு எந்த மனுஷனுடைய சர்வீஸும் தேவை இல்லைங்க ஒரு மனுஷன் செய்யலைன்னா இன்னொரு மனுஷனை எழுப்பார் அவ்வளோதான் எந்த மனுஷன் இல்லாமலையும் செய்ய வல்லவர் ஆனால் மனுஷன் மூலமாக செய்ய அவர் சித்தம் கொள்றாரு என்ன பண்ணுறது நான் அவன் மூலமாக தான் செய்வேன்றார் சரி அது ஒரு விருப்பம் ஆனால் அவருக்கு யாருடைய சர்வீஸும் தேவை இல்லை அவர் ரொம்ப பெரியவருங்க அவர் என்ன சொல்கிறாரு நான் அங்கேருந்து வந்ததுக்கு நோக்கம் வந்து நீ எல்லாம் வந்து எனக்கு சேவ் பண்ணுறது கிடையாது நான் ஒன்றை சேவ் பண்ணும்படி வந்திருக்கேன்றார் ஏன்னா உனக்கு ஏன் சர்வீஸ் தேவைன்றார் என்ன சொல்கிறாரு அவரு நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் என்ன சொல்லுங்க ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய அங்கிருந்து நான் ஏன் வந்திருக்கேன் ஊழியம் செய்ய சர்வீஸ் பண்ண என்ன சர்வீஸ் பண்ண அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க என்ன சர்வீஸு ரட்சிப்பு அதுதான் சர்வீஸ் கார் சர்வீஸ் வேணுன்னா நீங்கள் அதுக்கு அந்த அதுக்கு அந்த இடத்துக்கு போகலாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணால் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வேறு சர்வீஸ் வேணுன்னா எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் என்னென்னமோ இருக்குது சர்வீஸு ஆனால் ரட்சிப்பு எங்கே போவீங்க பாவ பிரச்சனையிலேருந்து உங்களை யார் ரட்சிக்க முடியும் மீட்க முடியும் இந்த சர்வீஸை வேறு யாருமே செய்யவே முடியாது ஏசு ஒருத்தர் தான் செய்ய முடியும் அந்த சர்வீஸுக்காக தான் அங்கேருந்து இங்கே வந்தார் ஆனால் இந்த சர்வீஸை செய்யணுன்னா அது ஒரு லேசான கரையும் கிடையாது என்ன பண்ணணும் ஜீவனையே அவர் கொடுக்கணும் கல்வாரி சிலுவையில் அவருக்கு இருக்கிற எல்லாத்தையும் அவர் விட்டு கொடுக்கணும் அங்கே சாபமாகணும் பாவமாகணும் அவமானப்படணும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தா தான் நமக்கு மீட்பை அவர் சம்பாதித்து தர முடியும் அண்ணா சொல்கிறாரு நான் இப்படி தான்ப்பா நான் பெரிய ஆளுனால அப்படியே உட்காந்துக்கிட்டு அது கிடையாது நான் ஏன் வந்தேன் சர்வீஸ் பண்ணும்படி வந்தேன் என்ன சர்வீஸு உன்னை ரட்சிக்கிறதுக்கு என் ஜீவனே கொடுக்க பாரு இப்போ இதை வச்சு சிலுவையை பாருங்க ஆள்றதுனா அதிகாரம் செலுத்துறது கிடையாதுங்க ஆள்றதுனா ஆர்டர் கொடுக்கறது கிடையாதுங்க ஆள் பெரிய ஒரு சிங்காசந்த உட்காந்துக்கிட்டு பிரம்மாண்டத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கிறது கிடையாது ஆள்னா எத்தனையோ பேர் வந்து அந்த ஆட்ரு ஆளுக்கு பணிவிட செய் அது மட்டும் கிடையாதுங்க ஆள்றதுனா இயேசு வெளிப்படுத்திட்டு உலகத்தை வச்சு ஆடுறத புரிஞ்சுக்காதுங்க இயேசு வச்சு புரிஞ்சுக்க ஆட்ரு என்னங்க சேவை செய்வது ஆள்றதுனா அதுவும் எப்படி ரொம்ப டாப் ஆடுறவர் வந்து ரொம்ப கீழா இருக்கிறவர்கள்ட்ட போய் சேவை செய்வார் இயேசு அப்படிதானே தானே இருந்தும் பாவிகளா இருக்கிற மனுஷனுக்கு வந்து சேவை செய்யறாரு இதுதான் ஆள்றது யார் சொன்ன ஆள்றதுனா அப்படி இருக்கணும்னு அது உலகம் சொல்லுது உலகத்தை வச்சு சிலுவை நீங்க புரிஞ்சுக்க முடியாது ஆனா இயேசு சொன்னதை வச்சு சிலுவையை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது சிலுவையில் இருந்து அவர் ஆண்டார் உண்மை எப்படி ஆண்டார் அங்கே அவர் தொங்குறப்போ எல்லாம் மேற்பூச்சா பார்க்குறப்போ அவன் அவன் கண்ணுக்கு எப்படி தெரியுது பாரு அவமானப்பட்டு தொங்குறாருப்பார் ஏதோ ஒன்றும் செய்ய முடியல கை காலை கூட அசைக்க முடியலப்பார் ஆணி அடிச்சுட்டோம் பாரு அப்படி தானே தோணுது ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இயேசுக்கு தெரியும் மிகப்பெரிய சர்வீஸ் நடந்துக்கிட்டு இருக்கு என்னுடைய உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார் உலகத்தின் சாபத்தை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் உலகத்துக்கே ரட்சிப்பை சம்பாதித்து வருகிறார் கண்ணு தெரியாதவங்களுக்கு தெரியாது ஆனால் கண்ணு தெரியறவங்களுக்கு அந்த மிகப்பெரிய வேலை சர்வீஸ் நடந்து கொண்டிருக்குது என்பது தெரியுது என்ன வேலை செய்கிறாருங்க அவரு ரொம்ப பிஸியாக வேலையில் இருக்கிறார் மிகப்பெரிய பெரிய வேலையில் இருக்கிறார் சிலுவை அதான் அதனால தான் ஆதி திருச்சபையில் இருக்கிறவர்கள்லாம் இப்படி பேசுனாங்க கிரைஸ்ட் ரெயின்டு ட்ரீ மரத்திலிருந்து கிறிஸ்து ஆண்டார் ஏன் இருக்கிறதிலேயே முக்கியமான சர்வீஸ் அங்கே தான் பண்ணார் அதுக்கு முன்னால் ஐயாயிரம் பேர் போஷித்தார் சிலுவையில் அவர் பண்ற சர்வீஸோட கம்பேர் பண்ணீங்களோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே ஐயாயிரம் பேர் உலகத்துக்கே ரட்சிப்பை சம்பாதிக்கிறார் ஜீவனையே கொடுத்து சம்பாதிக்கிறார் சிலுவலிருந்த அவர் ஆண்டாரா ஆண்டார் எப்படி ஆண்டார் சேவை செய்வதன் மூலமாய் ஆண்டார் எல்லாம் சேவை செய்வதன் மூலமாய் ஆண்டார் என்ன சேவை ரட்சிப்பை அழிக்கிற அந்த சேவை ஜீவனையே கொடுத்து ரட்சிப்பை சம்பாதிக்கிற அந்த சேவை சரி சிலுவிலிருந்து ஆண்டார் எப்படி சேவை செய்வதன் மூலமாய் ஆண்டார் இரண்டாவது ஜெயிப்பதன் மூலமாய் எதிரிகளை ஜெயிப்பதன் மூலமாய் ஆண்டார் இது என்ன சொல்ல வரும் பல எதிர்ப்பு சக்திகளை ஜெயிப்பதன் மூலமாய் ஒருத்தர் ஆளுறாருன்னா அதில் ஒரு அர்த்தம் என்னது கர்த்தர் ஆளுகிறார்னு நம்ம சொல்கிறோம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் பிசாசெல்லாம் அடக்கி ஆளுகிறார் எல்லாத்தையுமே அடக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் குறைந்த எதிர்ப்பு சக்திகள்லாம் ஜெயிக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா அந்த விதத்துலேயும் ஆளுகிறார்னு சொல்லலாம் அவர் சிலுவையில் இருந்து எப்படி ஆண்டார்ன்றதுக்கு பல இது சொல்லலாம் இன்றைக்கி நான் வெறும் ரெண்டு தான் சொல்கிறேன் ஒன்று வந்து சேவை செய்வதன் மூலமாய் ஆண்டார் ரெண்டாவது ஜெயிப்பதன் மூலமாய் ஆண்டார் என்னத்தை ஜெயித்தார் பாவத்தை ஜெயித்தார் சாபத்தை ஜெயித்தார் மரணத்தை ஜெயித்தார் பிசாசை ஜெயித்தார் குறிப்பாக அந்த பிசாசை ஜெயித்தார்ன்றதை நான் இன்றைக்கு வலியுறுத்துகிறேன் பிசாசை ஜெயித்தார் பிசாசை ஜெயித்தார் இது என்ன சொல்ல வரோன்னா அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறப்பவே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறப்பவே பிசாசை ஜெயித்து கொண்டுகிட்டு இருக்கிறார் அகேன்ஸ்ட் த டெவல் பிசாஸ் என்ன நினச்சிக்கிட்டான் அவர் தோற்று கொண்டிருக்கிறாருன்னு இருக்கான் ஆனால் ஆக்சுவலாக அவனுக்கு தெரியாது அவர் ஜெயித்து கொண்டிருக்கிறார் அவர் சிலுவையில் தொங்குறப்போ அவர் எப்படி கிண்டல் பண்ணானுங்க வரவன் போகிறவன்லாம் ரோட்டில் போகிறவன்லாம் கிண்டல் பண்ணான் நாம் அதை வாசிக்கிற போய் நமக்கு கஷ்டமாக இருக்குது நான் சொல்கிறேன் அதை விட நினைக்கிறேன் என்ன நடந்திருக்கோன்னா பெருசாக நரகத்தில் இருக்கிற எல்லா பிசாசுகளும் அவர் நிந்தித்திருப்பார்கள் பிசாஸ் அவரை நிந்திச்சிருப்பான் பிசாசு சும்மா விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க அவர் சிலுவையில் அவர் அவமானப்பட்டாங்க தொங்குறப்போ சும்மா விட்டுருப்பானா இல்லை இல்லை நிந்திச்சிருப்பான் எப்படி எப்படி நிந்திச்சிருப்பான் அவன் நினச்சிருப்பான் பாரு அவமானப்படுத்திட்டோம் பாரு ஒன்று எல்லாம் ஆக்கிட்டோம் பாரு ஏன் ஃபஸ்ட்லேருந்தே அவன் இயேசுவை எப்படியாவது இது பண்ணணும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் கையில் மாட்டவே இல்லை கடைசியில் அவன் நினச்சான் மாட்டிக்கிட்டாரு போச்சு அவ்வளோதான் முடிச்சிட்டோம் கதையை ஆகவே அவனை நினச்சிக்கிட்டு இருக்கான் அவர் தோத்துக்கிட்டு இருக்கிறார் பாரு அவனுக்கு என்ன தெரிலன்னா அவர் தோத்துக்கிட்டு இருக்கார்னு அவன் நினைக்கிறப்போவே இவர் ஆக்சுவலாக அங்கே தொங்குறப்போவே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறார் அவனுக்கு தெரில இந்த கருத்தும் வேதத்தில் போதிக்கப்படுது ஜெயிக்கிறவர் ஆளுகிறார் கரெக்ட் தானே ஜெயிக்கிறவர் ஆளுகிறார் இப்போது என்ன காண்பிக்க வருமான சிலுவையிலேருந்து ஆண்டார் எப்படி ஆண்டார் ஜெயித்து கொண்டிருப்பதன் மூலமாய் ஆண்டார் சிலுவையில் இரு தொங்கிட்டு இருக்கிறப்போவே அவர் ஜெயித்து கொண்டிருந்தார் என்ற கருத்து விதத்தில் போதிக்கப்படுது பாருங்கள் யோவான் பன்னெண்டு முப்பத்தி ஒன்று யோவான் பன்னெண்டு முப்பத்தி ஒன்று இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் எல்லாம் சொல்லுங்கள் இப்பொழுதே எப்பொழுதே சிலுவையில் தொங்குறப்போங்க அதுதான் பதில் எப்படி எனக்கு தெரியும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வாசித்து பாருங்கள் ஏற்கனவே வாசித்தோம் நான் வாசிக்க வரும்பில் இப்பொழுதே இது நடக்கும் இப்பொழுதே நடக்கும் எப்போ நடக்கும் சிலுவையில் நான் உயர்த்தப்படுறப்போ நடக்கும்ன்றார் என்ன நடக்கும் உலகத்தின் அதிபதி யார் அதாவது உலகத்தின் அதிபதி பிசு பிசாசு உலகத்தின் அதிபதி புறம்பாக என்ன அர்த்தம் புறம்பாக தள்ளுப்படுவான்னு அந்த எப்படி அர்த்தம் என்னென்னா தூக்கி எறியப்படுவான்னு தான் அர்த்தம் யூ வில் பி த்ரோன் அவுட் அவன் பொசிஷனில் இருந்து அவனை தூக்கி அறிவேன்றார் எப்போ சிலுவையில் நான் தொங்குறப்போ அதான் சொல்கிறார் கொலோசி ரெண்டு பதினஞ்சு பாருங்கள் இது வேதத்தில் போதிக்கப்படுற ஒரு கருத்து கண்கள் இருக்கிறவர்கள் இதை பார்க்கலாம் கொலோசி ரெண்டு பதினஞ்சு துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரகமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் எல்லாம் சொல்லுங்கள் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் சிலுவைக்கு அப்புறம் வெற்றி சிறந்தார்னு சொல்ல உயிர் தெழுதப்போ தான் வெற்றி சிறந்தார்னு சொல்ல சிலுவையிலே வெற்றி சிறந்தார்ன்னா தொங்கிகிட்டு இருக்க போய் வெற்றி ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா ட்ரயம்ஃபிங் ஓவர் திஸ் டிமானிக் பவர்ஸ் இன் கிராஸ் வின்னிங் டிஃபீட்டிங் ஜெயித்து கொண்டு வந்தார் அதான் அப்படி சொன்னேன் நான் ஸோ பதினஞ்சாம் மாதம் என்ன சொல்லுது துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு பிசாசின் சக்திகளை சொல்லுது துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டுனால் அதுக்கு இருக்கிற பவர்லாம் அதை எடுத்துட்டு உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினா அந்த பிசாசின் எல்லாம் அவமானப்படுத்தி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் இதை ஒன்றும் நல்லா புரிஞ்சிங்கன்னா கான்டெக்ஸ் வச்சு பார்க்கணும் கான்டெக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா பதிமூணாம் சட்டத்துலேருந்து வந்தீங்கன்னா பாவத்தையும் இந்த பிசாசையும் கனெக்ட் பண்ணி விடுது பதிமூணாம் ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்கிறது பவுல் பவுல் ரொம்ப லாஜிக்கலான ரைட்டர் பதிமூணாம் என்ன சொல்கிறாரு எப்படி முடிக்கிறாருன்னா அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து அதாவது சிலுவையில் என்ன நடக்குதுன்னா அக்கிரமங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு மன்னிக்கிறார் எப்படி மன்னிச்சார் பதினாலாம் சசனத்தில் அதுக்கு விளக்கம் கொடுக்குறார் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை கொலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து கையெழுத்துன்னு வருது பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா சில ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுவோம் ரெக்கார்ட் ஆஃப் டெட் கடன் பத்திரம் கையெழுத்துன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி பக்கத்துலேயே கடன் பத்திரம்னு எழுதிக்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக அதுதான் அந்த வார்த்தை சொல்லுதுன்னு சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கூட நீங்கள் பேங்க்குக்கு போய் லோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருவான் இந்த அளவுக்கு லோன் வாங்கியிருக்கீங்க இது இப்படி இப்படி கட்டணும் கட்டலைன்னா இதனுடைய விளைவுகள் தண்டனைகள் இப்படி இருக்கும் இல்லையா பத்திரம் கரெக்டாக ஒரு டாக்குமெண்ட்டு அதுபோல் பவுலனுடைய நாட்கள்லேயும் நீங்கள் கடன் வாங்கின கடன் பத்திரம்னு ஒன்று இருக்குது அது ஸ்க்ரீனாக சொல்லும் என்ன கடன் செலுத்தணும் நீங்கள் இதை செலுத்தலைன்னா உங்களுக்கு என்ன விளைவுகள் வரலாம் எல்லாம் சொல்லப்படும் இதுதான் ரெக்கார்ட் பவுல் என்ன பண்ணுறாரு அதை வச்சுக்கிட்டு ஒரு சத்தியத்தை போதிக்கிறார் என்ன சொல்கிறாரு நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு பதிமூணாம் மாதத்தை சொல்லிவிட்டு எப்படி மன்னிக்கப்பட்டது சும்மா மன்னிச்சிட்றேன் போ அப்படின்னு விட்டுறல தேவன் எப்படி மன்னிச்சாராம் நமக்கு விரோதமாக இருந்த கடன் பத்திரத்தை கொண்டு போயிட்டு சிலுவையில் ஆணி அடிச்சுட்டாரான் நமக்கு விரோதமாக இருந்த கடன் பத்திரம் என்ன சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறீங்க தெய்வன் ஜீவன் இந்தந்த பாவத்தை செஞ்சான் இதுக்கு வர வேண்டிய தண்டனைலாம் இதெல்லாம் மரணம் நரகம் எல்லாமே வரணும் போ கடன் பத்திரம் பவுல் எப்படி திங்க் பண்ணுறாரு பாருங்க தேவன் எப்படி மன்னிக்கிறார் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிது சும்மா சொல்கிறாங்க இல்லையா சிலர் சொல்லுவாங்க ஏன் உங்கள் கடவுளை அப்படியே மன்னிச்சு விடலாம்ல அப்படிலாம் மன்னிக்க முடியாது எப்படி மன்னிக்கிறாரு நமக்கு விரோதமாக இருந்த அந்த கடன் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நம்மளை அக்யூஸ் பண்ண கடன் பத்திரம் இது எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு கேன்சல் பண்ணுறாரு கூட நீங்கள் கடனை செலுத்தி முடிச்சிட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு உங்களுக்கு வேறு ஒன்று கொடுத்துருவாங்க இல்லையா கடன் செலுத்தியாச்சு யுவர் ஃப்ரீ டு கோன்னு அந்த மாதிரி கடன் பத்திரத்தை எப்படி கேன்சல் பண்ணுறாரு தேவன் எடுத்து என்ன பண்ணுறாரு சிலுவையில் ஆணி அடிச்சிடுறாரு அதான் வருது பதினாலாம் அம்சனத்தில் கடந்த பாவம் வருங்காலப்ப எல்லா பாவம் அந்த பத்திரம் சொல்லுது கடன் பத்திரம் என்ன செலுத்த வேண்டிய கடன் எல்லா சிறுவையில் ஆணி அடிச்சிட்டாருன்னா என்ன அர்த்தம் இயேசு அதற்கான தண்டனையை பெற்று முடிச்சுட்டார் தீர்த்து முடிச்சுட்டார் இனி நான் ஒன்றும் தண்டனை செலுத்த தேவையில்லைன்னு அந்த ஒரு பாவம் ஒரு பிரச்சனையே இல்லாதபடிக்கு அதை எடுத்துகிட்டு போய் சிறுவையில் ஆணி அடிச்சார் எவனும் எடுக்க முடியாது இருந்து இப்போ இயேசுவை நம்புகிறவர்களுக்கு பாவம் ஒரு பிரச்சனையே கிடையாது மன்னிக்கப்படுது மன்னிக்கப்படுது அடுத்தது பதினஞ்சாம் மாதம் இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் ஏன் போய் இங்கே பேசுகிறாரு பவுல் ரொம்ப லாஜிக்கலான திங்கர் ரைட்டர் பாவம் இல்லைன்னா பிசாஸுக்கு நம்ம மேலே எந்த ஹோல்டுமே இல்லை நல்லா புரிஞ்சுங்க ரொம்ப முக்கியமான சத்தியம் அது பாவம் மட்டும் இல்லைன்னா பிசாஸுக்கு நம்ம மேலே எந்த ஹோல்டுமே இல்லை அதாம் ஏவால அவன் பாருங்கள் அவங்க பாவம் செய்கிற வரைக்கும் அவன் ஒன்றுமே பண்ண முடியல வெறும் சோதிக்க மட்டும்தான் முடிஞ்சது அவனால் சும்மா ஆசை தான் காமிக்கிறான் பேசுகிறான் இப்படி அப்படின்னு ஆசை காமிக்கிறான் அவளையே பூந்து எதையுமே கெடுக்க அவனால் முடியவே முடியல அவன் பாவம் செஞ்ச பிறகு தான் உலகத்துக்குள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்கி விட்றான் அட்டிப்படைக்கிறான் பாவம் இருந்தால் தான் பிசாசுக்கு ஓல்டு பாவம் இல்லைன்னா பிசாசுக்கு எந்த ஒரு பவரும் நம்ம மேலே இல்லை இல்லை இயேசுவை பாருங்க வாச பா பார்த்தான் இயேசுவை சோதிக்க பார்த்தான் ஒர்க் அவுட் ஆகலை அவர் வந்து பாவத்துக்குள்ள ஒருபோதும் விழாதனால இயேசு மேலே எந்த ஹோல்டும் அவனுக்கு இல்லை சிலுவையில் இல்லை நம்ம அவர் பாவத்தை சுமக்கிறார் அவன் நினச்சிக்கிறான் பிடிச்சிக்கிட்டான் பாரு அப்போ இங்கே முக்கியமான பிரின்சிபல் என்னன்னா பாவம் பிசாசுக்கு எந்த ஹோல்டும் இல்லை அப்போ பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை எப்படி தேவன் விடுதலை ஆக்குகிறார் நல்லதாக முக்கியமாக கேட்டுக்கோங்க பாவம் ஒரு பிரச்சனை இராத அளவுக்கு அதை தீர்த்து முடிச்சிடுறார் அந்த கடன் பத்திரத்தை கொண்டு போய் சிலுவையில் ஆணி அடிச்சிட்டார்னா இப்போ நாம் ஏசோ நம்பிட்டோம்னா ஆமாம் எனக்கு விரோதமாக இருக்கிற கடன் பத்திரமும் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டுச்சுன்னு நம்பிட்டோன்னு வைங்க விசுவாசிட்டோன்னு வைங்க இனி பிசாசுக்கு நம்ம மீது ஹோல்டே கிடையாது ஹோல்டே கிடையாது எவ்வளோ பெரிய பிசாசாக இருக்கட்டும் என்ன வேணால் பிள்ளை இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும்ங்க எந்த ஹோல்டும் கிடையாதுங்க நீ ஏசுவ நம்புறீங்களா இல்லையாங்க உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கடன் பத்திரம் வந்து சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டுருச்சா நம்புகிறீங்களா நீங்கள் அல்லது இன்னும் அதை கட்டிக்கிட்டு போய்ட்டுருக்கீங்களா நம்புங்க விசுவாசிக்கணும் அப்படின்னா பிசாஸுக்கு எந்த இல்லை போய் பேசுவான் அவன் நான் இப்படி பண்ணுறான் ஒன்றும் செய்ய முடியாத அவன் பாவத்தை தேவன் ரொம்ப சூப்பராக டீல் பண்ணிட்டதுனால பிசாசுக்கு ஹோல்டை எடுத்து விட்டார் அவன்ட்டு இருந்து நம்மளை விடுதலை ஆக்கிறார் மீட்கும் பொருளாய் தம் ஜீவனையே கொடுத்தார் பாவத்துக்கு காண தண்டனையை அவர் முழுசாக செலுத்தி விட்டதுனால பிசாசு நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதே அவன் போய் பேசி சும்மா ஆளை பார்க்குறான் இவழியே ஆக்சுவலாக அவனுக்கு எந்த பவரும் இயேசுவை நம்புகிறவர்களுக்கு மேலே இல்லவே இல்லை இப்போ தான் அந்த கனெக்ஷன் இப்போ என்ன சொல்கிறார் பவுலு பாவத்தை அவர் தீர்த்துட்டுறதுனால என்ன பண்ணுறாரு ஆக்சுவலாக சிலுவையில் தொங்கிகிட்டு இருக்கப்போ சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அதை சொல்லுங்கள் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்போது இப்போ பதினஞ்சாம் மாதம் விளக்கம் பாருங்க கேளுங்க என்ன சொல்கிறாரு சிலுவையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் இயேசு துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினா அவமானப்படுத்துறது இயேசு வந்து அந்த பிசாசின் சக்திகளை அதெல்லாம் உறிந்து கொள்றாரா அதுங்கள்ட்ட இருக்கிற பவர்லாம் என்ன என்ன பண்ணுறாரு பிடிச்சி பிடுங்கி எடுத்து அதுங்கள அவமானப்படுத்துகிறாராம் யார் ஏசு பிசாசின் சக்திகளை அவமானப்படுத்தி இதெல்லாம் எங்கே பண்ணுறாராம் சிலுவையிலே வெற்றி சிறந்த சொல்லுங்கள் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் ஆனால் சிலுவையில் என்ன நடக்குது அவர் அவமானப்பட்டு தொங்கிக்கிட்டு இருக்கார் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அவன் என்ன பண்ணுறான் அவர் சட்டையை உருவி அவரை அவமானப்படுத்தி தொங்க விடுறாங்க அப்போ பிசாசனாக நினச்சிக்கிறான் புஷ்டம்பார் இவர் அம்மாவை படிச்சிட்டம் பாருன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கான் இவர் மேலே ஜெயிச்சிட்டம் பாரு இவர் தோத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அவனுக்கு என்னென்ன அவனுக்கு தெரியல இது அவனை கவுக்கறதுக்கு ஒரு பெரிய சதி அவன் ஏசு தோத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறப்போ இயேசுக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக இயேசு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம பாவ பிரச்சினைய டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம பாவ பிரச்சனையை டீல் பண்ணிட்டாருன்னா இவன் வந்து அவ்வளோதான் காலி இவன் ஆக்சுவலாக தோத்துக்கிட்டு இருக்கிறான் ப்ராசஸில் இருக்கு எல்லாம் சொல்லுங்கள் ப்ராசஸில் இருக்குது என்ன ப்ராசஸில் இருக்குது வெற்றி ப்ராசஸில் இருக்குங்க தோல்வி கிடையாது பிசாசு கண்ணுக்கு தோல்வியாய் தெரிகிறது வந்து ஆக்சுவலாக வெற்றி வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார் இஸ் ட்ரயம் ஆன் த்ராஸ் இந்த கிராஸ் இஸ் ஆக்சுவலி ட்ரயம்ஃபிங் இது கண்கள் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் பிசாஸை கவுத்து கொண்டு இருக்கிறார் அவனுக்கு தெரில எப்போ தெரிய வரும் உயிர் தெழுதல் அப்போ தான் தெரிய வரும் எப்போ தெரிய வரும் பிசாசுக்கு உயிர் தெழுதல் இப்போ யாருக்கு தெரியும் அவர் சிலுவையில் தொங்குறப்போ எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் தெரியாது வெறும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் பிதாவுக்கு தெரியும் குமாரனுக்கு தெரியும் ஆவியானவருக்கு தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அவர் அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கிறப்பவே ஜெயித்து கொண்டிருக்கிறார் வெற்றியை ஒர்க் அவுட் இருக்கிறார் அவன் தோல்வியாக நினைக்கிறது ஆக்சுவலாக வெற்றி அவன் நினைச்சான் சட்டத்துணையை உருவி தொங்க விட்டான் பாருன்னு ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அவனை உருவி கொண்டு இருக்கிறார் அவன் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு பிசாசின் சக்திகளை வெளியரங்கமான கோலமாய் ஆக்கி கொண்டிருக்கிறார் அவன் ஒன்றும் புரியல கொஞ்ச காலத்தில் புரிய வந்துடும் ஒன்று மூணு நாளில் புரிஞ்சிடும் அவனுக்கு ப்ராசஸில் இருக்குது ப்ராசஸில் இருக்கு சிலுவை எப்படி தாங்க தோக்கிறப்பவே ஜெயித்துக்கிட்டு இருக்காரு ஒரு விதமாக சொல்லப்போனால் அவமானப்படுறப்போவே மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பலவீனமாய் தோன்றுகிறப்போ அவர் தன்னுடைய பலத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் லாஜிக்கையே தலையில திருப்பிடும் சிலுவை உங்க மைண்டே இப்படி யோசிக்க வைக்கும் அதான் சிலுவை தேவன் வேணுன்னு இப்படி செய்வார் இவர் ரெண்டு பதினாலாம் வாசித்தீங்கன்னா மரணத்தின் மூலமாய் அவர் பிசாசை வென்றார்னு சொல்லுது எப்படி மரணத்தின் மூலமாய் நாம எப்படி யோசிப்போம் பொதுவாக உயிர் தொழுதன் மூலமாய் தான் யோசிப்போம் இதை தெளிவுபடுத்துறேன் கேளுங்க உயிர் தொழுதலில் ஜெயிச்சாரா ஜெயிச்சாருங்க ஆனால் அது கரெக்ட் தப்பாக புரிஞ்சுக்கூடாது எப்படி புரிஞ்சிடக்கூடாதுன்னா ஓஹோ சில வேலை அவர் மறிச்சப்போ தோத்துட்டாரு அப்புறம் மூணாவது நாளில் ஜெயிச்சிட்டாரு தப்பு தப்பு அப்படி நினைக்கிற தப்பு வேதத்தின்படி அப்படி நினைக்கிற தப்பு தட்ஸ் பேட் திங்கிங் பேட் தியாலஜி திரும்ப சொல்கிறேன் சிலுவையில் அவர் அவமானப்பட்டு மறிக்கிறப்போ தோத்துட்டாரு மூணாவது நாளில் உயிரோடு எழும்புறப்போ ஜெயித்துட்டாரு ராங் மரணத்தில் தோத்துட்டாரு உயிர்த்தெழுதல் ஜெயித்துட்டாருன்றது கரெக்ட் இல்லை அவருடைய மரணம் சாதித்ததை அவருடைய உயிர் தெழுதல் அப்பட்டமா வெளிப்படுத்துது ரட்சிப்பை ஆசீர்வாதத்தை வெற்றியை எல்லாத்தையும் எங்கே சாதிக்கிறார் மரணத்தில் சாதிக்கிறார் எப்போது அப்பட்டமா தெரியுது உயிர் தெழுதலப்போ தெரியுது ஏ இங்கே தோத்துறார் இங்கே ஜெயித்துறாருன்னு வச்சிங்கன்னா அது தப்பு ராங் தப்பு அதான் இவர் ரெண்டு பார்த்து சொல்லுது மரணத்தின் மூலமாக மரணத்தினாலே மரணத்தினாலே அவர் வந்து பிசாசை வென்றார் பிசாசை வென்றார் சரி இப்போ ரெண்டு வழியாக அவர் சிலுவையிலிருந்து ஆண்டாருன்னு காமிச்சிட்டேன் உங்களுக்கு எந்த வழியாக ஒன்று வந்து சேவை செய்வதன் மூலமாய் சிலுவையிலிருந்து ஆண்டார் இன்னொன்று வந்து ஜெயிக்கிறதுன் மூலமாய் மற்ற கண்ணுக்கு தோகுற மாதிரி இருக்கிறது ஆனால் அவர் ஆக்சுவலாக ஜெயிக்கிறதன் மூலமாய் அவர் சிலுவையிலிருந்து ஆண்டு கொண்டார் ஆண்டார் இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதை இன்னும் பல காரியங்களை சொல்லலாம் ஆனே இன்றைக்கி இது போதும் இதை பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலே இவர் சிலுவையிலிருந்து ஆண்டார் உண்மையிலே சிலுவையில் ஒரு விசேஷித்த ஒரு மகிமை இவர் இருக்குது என்று உங்கள் கண்ணு பார்த்துருச்சான்னு நான் கேட்குறேன் போல பார்த்துருச்சா லேஸ் ஆகாது பார்த்துருச்சா பார்க்கலன்னா ஜெபியங்க வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில இன்னும் பார்க்க முயற்சி எடுங்க ஜெபியங்க ஆவியான உங்களுக்கு உதவி செய்வார் ஆனால் பார்த்துட்டேங்கண்ணா பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் இதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும் லைஃப்பில் அப்ளை பண்ண உண்மையிலே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நான் சொல்கிறேங்களுங்க எல்லாத்தையுமே வித்தியாசமாக பார்ப்பீங்க சிலுவையை நீங்கள் உண்மையிலே இப்படி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வித்தியாசமாக பார்க்க தொடங்கிடுவீங்க

நீங்கள் எல்லாத்தையுமே வித்தியாசமாக பார்ப்பீங்க உதாரணத்துக்கு வாழ்க்கையில் மேன்மை நிலை அடையிறப்போ வாழ்க்கையில் நீங்கள் பெரியாள் ஆகிறப்போ நீங்கள் வித்தியாசமாக பார்ப்பீங்க வித்தியாசமாக நினைப்பீங்க வித்தியாசமாக செயல்படுவீங்க வாழ்க்கையில் கடவுள் உங்களை உயர்த்துறாருன்னு வைங்க நிறைய பேர் கடவுளால் உயர்த்தப்பட்டிருக்கிறீங்க ஏதோ ஒரு மேன்மை பதவி அடைஞ்சிருக்கிறீங்க கத்திரி சுத்திரம் கற்று கொடுக்குறாரு அதெல்லாம் பாருங்கள் அப்படி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மேன்மை வர்றப்போ அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல காலமாக இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து எல்லாம் நல்லா போய்ட்டுருக்கிறப்போ ஒரு பதவி ஒரு பணம் ஒரு இன்ஃப்ளூவன்ஸு செல்வாக்கெல்லாம் இருக்கிறப்போ நாம் உலகத்தார் மாதிரி சிந்திப்பதில்லை வித்தியாசமாய் சிந்திக்கிறோம் உலகத்தாருக்கு மேன்மை வந்துச்சுன்னா அவங்க பெரியவங்களானால் அவங்க சிலர் எப்படி செஞ்சிச்சர்றாங்க பெரியவங்கன்னா அது ரொம்ப இருக்கிறதெல்லாம் காட்டிக்கிறது பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக இருக்கிறத காட்டிக்கிறது அல்லது நிறைய எல்லாரும் நமக்கு படிவிடை செய்கிறது அதுதான் பெரியவங்க அல்லது அதிகாரம் செலுத்துறது இதுதான் பெரியவங்கன்றது வெளிப்படுத்தும் அப்படின்னு காமிச்சிக்கிறாங்க நினச்சிக்கிறாங்க உலகத்தில் இல்லையா பெரியவங்கன்னா அதிகாரம் செலுத்தணும் எல்லாரும் பணிவிடை செய்யணும் பிரம்மாண்டத்தை காட்டிக்கணும் பெரிய விதத்தில் ஏன்னா உலகம் அப்படி தானே பண்ணுது உலகத்தில் இருக்க பெரியவங்க அப்படி தானே காட்டிக்கிறாங்க பொதுவாக எல்லோரையும் சொல்ல பொதுவாக சொல்கிறேன் ஆனால் நாமளும் கிறிஸ்தவர்களும் அப்படி நினைக்க சோதிக்கப்படலாம் ஆனால் நாம் அப்படி நினைக்கக்கூடாது நாம நாம நமக்கு எப்போவுமே நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கணும் நம்ம ராஜா வேறு நம்ம ராஜ்யம் வேறு இந்த மாதிரி சிலுவையில் தொங்குகிற ராஜா உண்மையிலே வித்தியாசமான ராஜாவாக தான் இருக்கணும் யோசித்து பாருங்க நம்ம ராஜா சிலுவையில் தொங்குவாரனால் இவர் ரொம்ப வித்தியாசமான ராஜா அந்த ராஜ்யத்துக்குள்ளே தான் வந்திருக்கீங்க நீங்கள் வந்துட்டீங்களா ராஜ்யத்துக்குள்ளே ஐயோ வரலன்னா தயவு செய்து அது முதல்ல செய்யுங்க இந்த ராஜ்யத்தை போல் எதுவும் பார்க்கவே முடியாது நீங்கள் அப்போது உங்கள் ராஜா வேறு உங்கள் ராஜ்யம் வேறு ஆகவே இந்த ராஜ்யத்தில் மேன்மை நிலை அடைகிறவர்கள் எப்படி இருக்கணும் எப்படி திங்க் பண்ணணும் எப்படி செயல்படணும் இயேசுவை போல தான் செயல்படணும் ஏசுவை போல தான் திங்க் பண்ணணும் ஏசு என்ன சொல்லிட்டார் நமக்கு பெரியவங்கன்னா ஊழியம் செய்கிறவங்க தான் பெரியவங்க பணிவிடை செய்கிறவங்க தான் பெரியவங்க சின்னவங்களுக்கு போய் உதவி செய்கிறவங்க தான் பெரியவங்க இதுதான் பெரியவங்க பெரியவங்க என்பதற்கு அடையாளம் அதுதான் அப்போது நாம் உலகத்தாரை விட ரொம்ப வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும் வித்தியாசமாக நடந்து கொள்ள வேண்டும் வித்தியாசமாய் செயல்பட வேண்டும் கீழே இருக்கிறவங்களுக்கு போய் உதவி செய்ய வேண்டும் ரொம்ப பெரியவங்களாக இருந்தால் ரொம்ப கீழே போய் உதவி செய்யணும் ஏ என்னங்க ஏன் சிலுவையில் அடுதான பண்ணுறாரு இவ்வளோ பெரியவராக இருக்கிறவர் மகிமையான ராஜா அவருடைய மகிமையை விவரிக்கவே முடியாது எவ்வளோ அடிமட்டத்துக்கு போக முடியுமோ போய் நம்ம நலனுக்காக நமக்கு சேவை செய்கிறார் அதுதான் பெரியவர் மேன்மை நிலையில் இருக்கிறவர்கள் நம்ம முற்றிலும் வித்தியாசமாக திங்க் பண்ண வித்தியாசமாக செயல்படணும் அது ஒரு உதாரணம் சொல்றேன் எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி தலையில் திருப்புறேன் தாழ்வு நிலையில் இருக்கிறவர்கள் எப்படி தாழ்வு நிலை ஒரு எனக்கு அதெல்லாம் இல்லைங்க யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் மேன்மை மேன்மை யாருக்கு இங்கே பேசுறீங்க நான் இங்கேயோ கீழே கிடக்கிறேங்க என் வாழ்க்கை வந்து வலி வேதனை நிறைந்திருக்குது பாடுகள்னால் நிறைந்திருக்கிறது அவமான ஒரு நிலையில நான் எனக்கு என்ன சொல்லுவீங்க நான் சொல்றேன் கேளுங்க சிலுவை நீங்கள் வித்தியாசமாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சிலுவையிலிருந்தே ஒரு ஆள்றாருன்றதை பார்த்துட்டீங்கண்ணா மேன்மை நிலையும் நீங்கள் வேற மாதிரி பார்ப்பீங்க தாழ்வு நிலையும் நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க இந்த வலி வேதனை பாடு பலவீனம் அவமானம் எல்லாமே வித்தியாசமாக நீங்கள் பார்ப்பீங்க திங்க் பண்ணுவீங்க அது மத்தியில் இருக்கிறப்ப வித்தியாசமாக வாழ்வீங்க ஏன்னா நீங்கள் ராஜ்யத்தின் மக்கள் சிலுவையை நீங்கள் பார்த்துருதுனால உலகம் வந்து பாருங்கள் இந்த வலி வேதனை பாடு பலவீனம் அவமானம்லாம் இருந்தால் என்னென்னு எப்படி திங்க் பண்ணோம் எப்படி பேசும் ஆ கடவுள் என்ன பண்ணிட்டாருப்பார் எப்படி கைவிட்டார் பார் எப்படி ஆகிட்டார் இருப்பார் அப்படின்னு தான் பேசும் உலகம் ஏன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வலி அவமானம் பாடெல்லாம் இருக்கிறப்போ கடவுள் கைவிட்டதுக்கு தான் இதெல்லாம் அடையாளம் கடவுள் வேலை செய்கிறதுக்கு இதெல்லாம் ஒன்றும் அடையாளமே கிடையாதுன்னு தானே பார்க்குது உலகம் அது கண்ணுக்கு அப்படி தான் தெரியுது ஆனால் நாம் வித்தியாசமானவர்கள் ஏன்னா நாம் பார்த்துட்டோம் சிலுவையில் மிக எக்ஸ்ட்ரீமான வலி வேதனை இருக்கிற இடத்துல எக்ஸ்ட்ரீமான ஒரு பாடு இருக்கிற இடத்துல எக்ஸ்ட்ரீமான அவமானம் போய் கொண்டிருக்கிற அந்த இடத்துல தான் தேவன் மிக பெரிய விதத்தில் வேலை செய்து வந்தார் இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஏசுவை கிண்டல் பண்ணவனுங்களா அது புரியல அவன் என்ன நினைக்கிறான் இவரை போய் வச்சுக்கிட்டு உலகத்தை ரட்சிப்பாரான்னு நினைக்கிறான் அவன் என்ன நினைக்கிறான் இந்த கேடுகட்ட ஒரு விதத்தின் மூலமாய் கடவுள் வந்து உலகத்தை ரட்சிக்க முடியுமா அவன் புத்தி அப்படி தான் சொல்லுது அவன் என்ன நினைக்கிறான் போயும் போயும் ஒரு சிலுவையை பயன்படுத்தி உலகத்தை ரட்சிப்பாரா கடவுள் சான்ஸே கிடையாதுன்னு நினைக்கிறான் அவனுக்கு என்ன தெரியல அவர் அப்படி தான் ரச்சிப்பார் அவனுக்கு என்ன தெரியல கடவுள் சரித்திரத்திலேயே மிகப்பெரிய ஒரு செயல் அங்கே செய்து கொண்டிருக்கிறார் அவன் கண்கள் மூடப்பட்டது அவனுக்கு தெரியல அது அவன் கடவுளை எதிர்த்துட்டு நிற்கிறான் ஆனால் அவன் எதிர்ப்பையும் கடவுள் யூஸ் பண்ணிக்கிறார் இதுவன் வேடிக்கை காட் வாஸ் டூயிங் த கிரேட்டஸ்ட் ஒர்க் ஆன் த கிராஸ் ஆஃப் கேல்வரி அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஐஸ் மிஸ்ட் இட் விட்டானுங்க கோட்டை விட்டானுங்க இதுக்கும் கடவுளுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நினச்சிட்டானுங்க நீ கீழே இறங்கி வந்தால் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்றான் மேலே இருக்கிறதுனால தான் நம்பணும் ஐயா கீழே இறங்கி தான் அவர் ரட்சித்தார் கீழே இறங்கி தான் இதெல்லாம் செய்ய முடிஞ்சது கீழே இறங்கி வராமல் செயல்படுகிறது தான் தேவனுடைய செயல் இது போல கண்ணுக்கு புரியாது எட்டாது கிண்டல் பண்ணது போல இன்றைக்கு உங்களையும் கிண்டல் பண்ணலாம் சிலர் உங்களை உங்க அவமானத்தை பார்த்து உங்க ஒரு அவமான நிலையை பார்த்து அவமானப்படுத்தலாம் உங்களை கேலி செய்யலாம் கேலி செஞ்சுட்டு போட்டோம் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அவன் என்ன பேசிக்கிட்டு போகிறாங்க நீங்கள் என்னங்க யோசிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா ஏசு எப்படி யோசித்தாருன்னு எப்ரே பன்னெண்டு ரெண்டு சொல்லுது சிலுவையில் அவருக்கு வந்த அவமானத்தை எண்ணாமல் எல்லாம் சொல்லுங்கள் அவமானத்தை எண்ணாமல் எண்ணாமல் என்னாமல் என்ன அது ஒரு பொருட்டாவே நினைக்கல அவர் ஏன் அவர் ஒரு பொருட்டாக நினைக்கல அவருக்கு தெரியும் இது வெறும் அவமானம் கிடையாது பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்கு பேசு பேசுன்றாரு நீ என்ன வேணால் கிண்டல் செய் பெரிய வேலை நடுவில் இருக்கிறேன் நான் நீ கிண்டல் செய் நீ தூண்டி விடுறதுனால நான் ஒன்றும் இதெல்லாம் விட்டு கொடுக்க போகிறதில்லை அதெல்லாம் ஒரு பொருட்டாக என்னாததுனால தான் அவர் அதெல்லாம் சைக்க முடிஞ்சுது நீ எப்ரேர் பன்னெண்டு ரெண்டு சொல்லுது வாசித்து பாருங்கள் அப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் தாழ்வு நிலையில் இருந்தீங்கன்னா உங்களை உலகமே கிண்டல் செய்துன்னா பரியாசம் பண்ணுதுன்னு அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க நீங்கள் எப்படிங்க ப்ராசஸ் பண்ணுறீங்க நான் சொல்கிறேன் அவர் சிலுவையிலிருந்து ஆண்டார் என்றால் பலவிதமான தீமைகள் நடுவிலே அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார்ன்றதுதான் உண்மை சிலவிலிருந்து ஆண்டார்ன்றது உண்மை தானே அப்போ நான் கேட்குறேன் இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பல விதமான தீமைகள் இருக்கிறப்போ அவர் ஆளில்லையா ஆள்றாருங்க தீமை அவர் கொண்டு வரல ஆனால் அந்த தீமையின் மீது ஆளுகிறார் என்னத்தையோ பண்ணி இவங்க உங்களுக்கு தெரியல யாருக்கும் தெரியல எந்த கண்ணுக்கும் தெரியாது கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா தெரியும் ஆனால் என்ன நடக்குதுன்னா பிஹைண்ட் த சீன்ஸு அந்த வந்து அந்த வலி வந்து இன்பமாய் மாறிக்கொண்டிருக்கிறது பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து அந்த ஒரு பாடு ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து அந்த அவமானம் மகிமையாய் மாறிக்கொண்டிருக்கிறது பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த பலவீனம் பலனாய் மாறிக்கொண்டிருக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குங்க ப்ராசஸ்ஸில் இருக்குதுங்க எல்லாம் சொல்லுங்கள் ப்ராசஸில் இருக்குங்க அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உலகம் பார்த்து சிரிக்கும் சிரிச்சுட்டு போகிறான் ப்ராசஸில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்கள் கடவுள் செயல்படுகிறது நமக்கு அவர் எதிர்பாராத விதத்தில் செயல்படுவார் நம்ம மனசுக்கு கெட்டாததெல்லாம் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியாது ஆகவே கஷ்ட காலத்தில் இருந்தீங்கன்னா தாழ்வ இடத்துல இருந்தீங்கன்னா நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு எல்லாமே புரிய தேவை இல்லை புரியணும்னு அவசியம் கிடையாது புரியாது விட்டுருங்க நீ என்ன பண்ணணும் அடவரே நான் நம்புகிறேன் நீர் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கீர் சிலுவையில் அப்படி செஞ்சவர் நீர் இப்போவும் என்னமோ செஞ்சுக்கிட்டு எந்த கண்ணை அதை பார்க்கலனாலும் நான் நம்புகிறேன் ஆண்டவரே நீர் என்னத்தையோ செஞ்சிட்ருக்கீர் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீர் அவமானத்தை மய்மையாக திருப்பி கொண்டு இருக்கிறீர் ப்ராசஸில் இருக்குது ஆகவே நான் நம்புகிறேன் ஆகவே இன்னைக்கு வாழ்கிறதுக்கான பெலனை கொடுத்தீர்னா போதும் நான் ஒவ்வொரு நாளும் வாழ விட்டிருந்தால் போதும் அதுக்கு வேண்டிய புதிய கிருபை இறக்கம் பெலன் இருந்தால் போதும் ஞானம் அந்த நாளுக்கேற்ற ஞானம் பலன் இறக்கம் இருந்தால் போதும் நான் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் அப்ரோச் பண்ணி பாருங்க கூடி சீக்கிரம் எப்படி மூன்றாம் நாள் எல்லாம் வெளிப்பட்டதோ அது போல் உங்கள் வாழ்க்கையிலேயோ அது வெளிப்படும் ஆ ஏன்னா ஒன்றும் இல்லைங்க ப்ராசஸில் இருக்குங்க ஆ ப்ராசஸில் இருக்குது அவ்வளோதான் என்ன ப்ராசஸில் இருக்குது உங்கள் வெற்றி ப்ராசஸில் இருக்குது உங்கள் மகிமை ப்ராசஸில் இருக்குது ஆ அப்பாருங்க சிலுவை நீங்கள் வேறு எதுவும் பார்த்துட்டிங்கன்னா நான் திரும்ப சொல்கிறேன் உங்கள் நல்ல காலத்தையும் வேறு விதமா பார்ப்பீங்க ஒருவேளை கஷ்ட காலம் வந்தாலும் வேற விதமாக பார்ப்பீங்க மேன்மை ஆள்றது மகிமை அதெல்லாம் வேற விதமாக பார்ப்பீங்க பாடு அவமானம் இதெல்லாம் கூட வேற விதமாக பார்ப்பீங்க எல்லாமே உங்க கண்ணுக்கு வித்தியாசமா தலைகளை தெரியும் உலகம் ஒரு விதமாக பார்த்துட்டு நீங்க தலைகள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான் நீங்க வந்து சகிச்சுக்கிட்டு இருப்பீங்க அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை இயேசு சகித்தார் எபிரேயர் பன்னெண்டு ரெண்டு அவருடைய வழிகள் மேலானவைகள் அவரே சொல்லிட்டார்ல என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்தர் சொல்லுகிறார் நாம் ஆமாம் போடணும் அவ்வளோதான் எல்லோரும் எழுதி நிற்போம் சதோதர மாண்டவரே மாபெரும் சத்தியத்தை எங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஓ அந்த சிலுவையில் எவ்வளோ பெரிய ஒரு மகிமை இருக்குது என்பதை அதிக அதிகமாக ஆண்டவரே அதை நாங்கள் பார்க்க பார்க்க உலகத்தையே புரிஞ்சுப்போயோ வாழ்க்கையே புரிஞ்சுப்போம் கடவுளையே புரிஞ்சு பண்ணீர் எப்படி இப்படி செயல்படுகிறீர் என்று எங்கள் மணக்கங்கள் அப்போ தான் திறக்கப்படும் எங்கள் எங்கள் திங்கிங்கே அப்போ தான் ஆண்டவரே சிலுவையின் வெளிச்சத்தில் எல்லாத்தையும் நாங்கள் புரிஞ்சுக்க அது எதுவாக இருக்கும் ஆகவே சிலுவை குறித்த இந்த சத்தியத்தில் தொடர்ந்து எங்களை நடத்த ஆண்டவரே தொடர்ந்து உடைய வெளிப்பாடை தாரும் ஸ்தோத்திரம் நீர் மகிமையான ராஜா எல்லா நேரத்திலையும் ஆளுகிற ராஜா செருவில் தொங்குறப்போ கூட ஆண்ட ராஜா நாங்கள் அதை கண்டு நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் உடைய மகிமையை கண்டு எப்படி எப்படி செயல்படுகிறீர் வித்தியாசமாய் செயல்படுகிறீர் ஆகவே ஒருபோதும் நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிட்டே வாழ்கிறதுக்கு நீர் கிருபை செய் அவ்வளோதான் அந்த நாளைக்கு ஏற்ற ஒரு கிருபை ஒரு பெலன் ஒரு ஞானம் இருந்தால் போதும் நாங்கள் பெரிய ரொம்ப தூரம் போயிடுவோம் ஏன்னா நீர் செயல்பட்டுக்கிட்டு வரீர் பேக்ரவுண்டில் பிஹைண்ட் த சீன்ஸ் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வர்றதுனால அந்தந்த நாளுக்கு ஏற்ற கிருபை ஞானம் பலன் உண்டாகட்டும் முடியும் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் மேல் நம்பிக்கொண்டு வாழ கிருபை செய்யாண்டவரே ஜனங்களை தொடர்ந்து ஆசீர்வதியம் தொடர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எங்கள் ஆக்கும் இயேசுவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவோடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிஸ்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்